பாட்டு கச்சேரி என்ன வேண்டி கிடக்கு? காட்டு கச்சேரி. நீ பாடல நீ அவாளுதான் போகக்கூடாதான் சொல்லிருக்கா இல்லையா? தடுக்காதீங்க பிளீஸ். இசை என் ரத்தத்திலே ஊறி கிடக்கு. மாத்து, அந்த ரத்தத்தையே மாத்து. பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணி மாத்து. எனக்கு பிடிக்காது. என் பாட்டு ஊருக்கெல்லாம் பிடிக்குதே. நீ எதுக்கு பொண்டாட்டியா ஊருக்கு பொண்டாட்டியா? நீ இன்னைக்கு கச்சேரிக்கு போக போறது இல்ல. ப்ரோக்ராம்க்கு கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். ஓ, அப்ப பணம் கிடைக்குதுன்னா எது வேணாலும் செய்வியா? பொம்பளையா லட்சணமா வீட்டோட கடை. உன் பாட்டை கேட்கறவங்க எல்லாம் உன் பாட்டை கேட்கல. பார்வையாலேயே உன் கற்பை பறிக்கிறான். போது, நிறுத்துங்க. அசிங்கமா எல்லாம் பேசாதீங்க. படிச்ச பொண்ணு வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா? மலட்டு பொணத்துக்கு திமிர் பேச்சு வேற. ஒத்துவத நீங்களும் வந்தாச்சா? பாத்தியாடா அவ பேசுறத. நீ மட்டும் பச்சை கொடி காட்டு. இந்த மலடிய மாத்திட்டு ஒரு மகராசியை கட்டி வைக்கிறேன். ஆமா, போர்வையும் பொண்டாட்டியையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓ, தாராளமா மாத்திக்கிட்டே இருங்க. போர்வைய மாத்துற மாதிரி பொண்டாட்டியை மாத்திக்கிட்டே இருங்க. ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு மட்டும் பாட்டு கச்சேரிக்கு போயிட்டு வரேன். மறுபடியும் எங்கடி கிளம்புற? போக கூடாதுன்னா கூடாதுதான். எதிர்த்து பேசுறதா தொழிலா போச்சு. புதுவாக்கரை வெளிக்கடிக்க நான் சொன்னப்ப நீங்க தான் சமாதானம் சொன்னீங்க. புருஷனோட பொண்டாட்டி புத்திசாலி இருக்க கூடாதுமா? இப்பதான் புரியுது எனக்கு. பாட்டு பாடுற பாட்டு இதுல பெருமை வர. புருஷனுக்கு பெருமை இவளுக்கு எதுக்கு? எம்மாமா, நீ எனக்கு கச்சேரிக்கு போக கூடாது. உங்களோட கச்சேரிக்கு போக கூடாது. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்ட பாரு. தம்பூரா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்ட பாரு. பண்ணிக்கோங்களேன், தாராளமா பண்ணிக்கோங்க. அந்த போட்டோவை தொடாதீங்க, தொடாதீங்க, ஓம் சிவசாந்தி, 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 thank you.
ஐயோ, குடும்பமே சதிகார குடும்பம். பொண்ணுக்கு காக்கா வலிப்பு வருங்கிறத மறைச்சி என் மகன் தலையில கட்டி வச்சிட்டீங்க. உங்களை நம்பி ஏமாந்த எங்க புத்தியே செருப்பால அடிக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. சின்ன வயசுலயே செல்லம்மாவுக்கு எப்பாவது இப்படி வரது உண்டு. அதுவும் 10-15 வருஷத்துக்கு முன்னாலதான். அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்ல. இத பத்தி டாக்டர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாமா இந்த கல்யாண பேச்சையே எடுத்தோம். உங்களுக்கு இருக்கிற காசுக்கு நீங்க 10 டாக்டரை விலை கொடுத்து வாங்கலாம். உங்க பொண்ணு ஒரு மலடி வலிப்புக்காரி. அவளை ஏன் என் மகன் கட்டிக்கிட்டு மாரடிக்கணும்? அவனுக்கு என்ன தலையெழுத்தா? இன்னும் என்னமா அந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு? யோ, பேசாம உன் பொண்ணு கூப்பிட்டு இப்ப வெளியே போயா? தாம்பத்தியத்தை திடீர்னு முறிச்சுக்க முடியுமா மாப்பிள்ள? தாம்பத்தியமா இது? தரித்திரம், தரித்திரம். யோ, ஏமாத்து கல்யாணம் பண்ணி வச்சவன என்ன செய்யணும் தெரியுமா? யூ ராஸ்கல் உன்ன வேல ஒரு வார்த்தை மரியாதை குறைவா பேசினா என்ன நடக்கும் தெரியாது. செல்லம்மா, நீங்க சும்மா இருங்கப்பா. நம்மளுக்கு மானம் தான் முக்கியம். இவங்க ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஏன் பாக்கேஞ்சறீங்க? போர்விய மாத்திர மாதிரி பொண்டாட்டி மாத்திரம் கிட்ட எப்படி குடும்பம் நடத்த முடியும் சார்? நான் விவாகரத்துக்கு ரெடி. நீங்க எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, அங்க போட தயார். பொருள் தேடும் பூமியில் அருள் தேடும் நெஞ்சமே, நிறம் மாறும் வாழ்க்கையில் நிஜம் காண கூடுமோ? சரி வாங்க வக்கீல் சார். குட் மார்னிங் செல்லம்மா. என்ன விசேஷம்? ஓ, மாஜி புருஷன் தான் விசேஷம். புது பொண்டாட்டி வழியா பிறந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாளா, ஒரே தடபுடல். இன்விடேஷன் வேற அனுப்பியிருக்கான். எனக்கும் வந்திருக்கு. பாத்தியாமா திமிர, வாழ்க்கையம் வந்துட்டேன் செல்லம்மா. என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே கடையில இருந்து வந்துட்ட? ஸ்ரீராம நவமினா, மடிசரை கட்டிந்து நானே பூஜை ஆரம்பிச்சிட்டேன். ஒரே நிமிஷம் இரு, காஃபி போட்டு தந்துடுறேன். ராமரை பத்தி பாட்டு ஏதாவது இருக்காதான்னு டிவி ஆன் பண்ணேன். சினிமா சூப்பர் சீனா. செத்து போனவன சுத்தி உட்கார்ந்துட்டு 10 பேர் ஒரே அழுக. ஸ்ரீராம நவமி பட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். செத்து போயிட்ட பணத்தை சுத்தி உட்கார்ந்துட்டு இனிமே செத்து போற பணங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குன்னு பட்டினத்தார் சொல்லிருக்காரா? எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார். வேற சேனல் மாத்தின ஷார்ஜா டெஸ்ட் நடக்கிறது. இந்த பாகிஸ்தான்காரன் ஒரு லூஸ் பால போட்டான். இந்த கபில் தேவாசடு பந்த நேரா தலைக்கு மேல தூக்கிடுத்து. பவுண்டரிய பார்க்க போயிருந்தா சிக்ஸர் தான். இது செங்குத்தா தலைக்கு மேல ரெண்டு தென்னமரம் ஒசரம் போயிட்டு ஸ்லிப்ல நிக்கிறவன் தலைக்கு மேல வந்தது பந்து. அவன் லட்டு மாதிரி புடிச்சுட்டான். இந்த அசடு டக்கு கோபமா வந்தது. வேற சேனல் மாத்தின பட்டிமன்றமா. ஆண்களிடம் பெண்களுக்கு பிடித்த விஷயம் அவர்களது ஆசையா இல்ல மேசையா தேவையா? அதையும் நிறுத்திட்டு இந்த ராமதாசர் கீர்த்தன பாலமுரளி பாடிருக்காரு, அந்த கேசட்ட டேப்ல போட்டு கொஞ்ச நேரம் கேட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லம்மா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வாடி போன வெள்ளரி பிஞ்சாட்டம் ஆயிட்டியே, என்னாச்சு உனக்கு சொல்லம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கோகிலா. இங்க பாரு சொல்லம்மா, உதடு போய் சொல்லும், ஆனா கண்ணு போய் சொல்லுவோம், காட்டி கொடுத்துடும். என்னடா இவ, நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற குக்கு தானே, இவ கிட்ட போய் ஏன் மனசை கொட்டணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏதோ மனசு சரியில்லை. பிளீஸ் விட கோகிலா. சிவமே சிவமேன்னு பாடுவிய, அது கொஞ்சம் பாட. எம்பொருளாகி எமக்கு அருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே. ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே. மெய் வைத்து அழியா வெறுவெளி நடுவுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. புரை தவிர்த்து எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே. ஏ முண்டோ, என்னங்க?
ஏதோ பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி உடனே வந்து நிக்கிறா பார். என்னங்க மோட மேல குழந்தை ஒண்ணுக்கு போயிருக்க, தொடச்சியா? அப்பவே தொடச்சிட்டேனே. எடுத்துப்ப. ஏன் வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கணும்? இன்னொரு தடவை தொட. அவளை ஒண்ணும் சொல்லாதப்பா. கல்யாணமான 10 மாசத்துல இந்த பேர குழந்தைய பெத்தெடுத்த மகராசிதா அவ. அவளை ஒண்ணும் திட்டாத. பாவம் அழுகிற போறா. இவர் என்ன திட்டினாலும் எனக்கு அழுகியே வராதத்த. நீங்க கவலைப்படாதீங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். வச்சுடுவேன் துப்பாக்கி சுடுத்திருந்த பழைய போலீஸ்காரன், நேர்மையா இருந்த ஒரு போலீஸ்காரடா. ஆமா, நேர்மையா இருந்த ஒரு போலீஸ்காரன். ஒரு திருட்டு கும்பல புடிச்சு கொடுத்தேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க. நேர்மையா இருந்த அந்த நாட்டுல யாருக்குமே பிடிக்கல. என் சம்சாரம் வேற எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை விட்டு ஓடி போயிட்டா. என் வீடும் சரியில்லை. கிட்ட வராத, சின்ன பொண்ணு பார்க்க மாட்டேன், சுட்டுடுவேன். கிட்ட வராத, நான் சுட்டுடுவேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உதவி பண்ண தயார். உதவி பண்ண சுட்டுடுவேன். பொண்ணாச்சின்னு பார்க்க மாட்டேன், சுட்டுடுவேன். போயிடு, சுடு, சுட்டுடுவேன். இதோ பாரு, உனக்காக நான் அனுதாபப்படுறேன். நம்ப மாட்டேன். துப்பாக்கியை பிடிக்கிட்டு என்ன புடிச்சு கொடுக்க பாக்குற? சத்தியமா மாட்டேன், என்ன நம்பு. எப்படி நம்புறது? உன்னை எப்படி நம்புறது? என்னை கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுப்பியா? முத்தம் கொடுப்பியா? அவ்வளவுதானே? இப்ப நம்புறியா? துப்பாக்கி கொடு. சரி சரி, ஓகே, அழாத. காம் டவுன், காம் டவுன். போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லு. இதானே வேணாங்கிறது? அந்த ஆள் செய்யாதது இப்ப நான் செஞ்சிடுவேன். இப்பதான் வீரம் வருதா? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. அந்த ஆள் ஒண்ணு தப்பு பண்ணல. பிளீஸ், அவரை போக விடுங்க. நீங்க போங்க பிரதர், போங்க, போங்க, போங்க. என்னையா நீ செக்யூரிட்டியா? உன் ரிவால்வரை புடிங்கிட்டு எல்லாரையும் மிரட்டுற அந்த ஆளு, உனக்கு யூனிஃபார்ம் வேற. பேசாம போய் புடவைய கட்டிக்க. அவன் மட்டும் அங்க இல்லன்னு வச்சுக்கோ, 2-3 பேராவது நிச்சயமா செத்து போயிருப்பா. எந்த புண்ணியவதி பெத்த பொண்ணும் வேற யாருக்கு இவ்வளவு துணிச்சல் வரும் சொல்லு? என்ன இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு கட்டி பிடிச்சு ஒருத்தன. நீ எந்த காலத்துல இருக்க செல்லம்மா? தாகத்துல செத்துக்கிட்டு இருந்த ஒரு அண்ணியனை ஒரு தாய் சட்டுன்னு பிரஸ்ட் ஃபீட் பண்ணி காப்பாத்தினா அப்படின்னு எங்க வீட்டுக்கார ஒரு கதைய சொல்லுவார். அதுல என்ன தியாகம் தானே இருக்கு? கற்பா போயிடுத்து. இவ்வளவு ஏன்? என் வீட்டுக்காரர எடுத்துக்கோ. என்ன கெடுக்க வந்த அயோக்கியனை கொன்னுட்டு என் வீட்டுக்காரர் இப்ப ஜெயில இல்லையா? அவர் என்ன கொலைக்காரரா இல்ல என் மானத்தை காப்பாத்தினவரா? சார், டிக்டேஷன் எடுத்துக்கணுமா? கன்னி பெண்ணின் துணிச்சல் அப்படின்னு உன் போட்டோட நியூஸ் வந்திருக்க பேப்பர்ல, நேத்து நடந்த சம்பவம் பத்தி. வெரி குட். ஆமா, உங்ககிட்ட இருந்து முத்தம் வாங்கிக்கணும்னா என் கையில துப்பாக்கி இருக்கணுமா? என்ன, எப்படி முத்தம் கொடுக்கறது? உங்ககிட்ட இருந்து பாடம் கத்துக்கலான்னு பாக்குறேன். இப்படியா? எங்க கைய கொடு பாப்போம். வெள்ளி மோதிரமா? எல்லாவரிலையும் போட்டிருக்கே, எதுக்கு?
இதுக்குதான் சார் எல்லா விரலையும் மோதிரம். உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என் பின்னாடி அலையறீங்க? சரி சரி, எனக்கு புரியுது. எனக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதமானு தெரியணும். ஏன்னா எனக்கு எனக்கு எய்ட்ஸ் வியாதி உண்டு. பரவாயில்லையா? ஐயோ ஐயோ, அது இருக்கட்டும். இன்னைக்கு 200 ரூபா சம்பாதிச்சேன். எப்படி? கியூஆர் சில இடம் பிடிச்சு கொடுத்து. அமெரிக்கா போக நினைக்கிற மாணவ மாணவிங்க, அங்க வேலை பாக்குற இந்தியர்களுடைய அப்பா அம்மா, இவங்க எல்லாம் விசா வாங்க அமெரிக்கன் எம்பசி முன்னால முதல் நாள் ராத்திரியே போய் கியூல படுத்துக்கிறாங்க. பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதனை பொம்பளைங்க எப்படி ராத்திரிலேயே கியூல உட்காந்துக்க முடியும்? ஆனா எனக்கு என்ன, நான் ராத்திரியே போய் கியூல உட்காந்துக்கிட்டு அங்கேயே தூங்கி முடிச்சு இடம் பிடிச்சு கொடுத்தேன். மனசார 200 ரூபா கொடுத்தா ஒரு பொண்ணு. அது சரி, நிரந்தரமா ஒரு உத்தியோகம் தேடிக்க வேண்டாமா? அவரை கால டிஃபன்ல ஹோட்டலே வச்சுக்க சொல்லிட்டேன். ஆமா, இட்லி தோசைக்கு மாவு அரிச்சு படு போரு. மிக்சியாவே இருக்கட்டுமே, அரிசியை கழுவி கிட்ட நின்னு அரைச்சு அப்புறம் அந்த மிக்சிய தொடச்சு, இதுக்கெல்லாம் எங்க நேரம் சொல்லு பாக்கலாம். என்ன யோசிக்கிற? நாளையில இருந்து ஒரு சொந்த பிசினஸ். 1.5 லிட்டர் கொடுங்க. எனங்க உளுருது, அங்க பாருங்களேன் டீ கடை, டீ சாப்பிடலாமா? எனக்கு தான் டீ பிடிக்காத. ராமன் பலன் டீ கூடவா பிடிக்காது? அதை தவிர வேற எந்த டீயும் பிடிக்காது. காட் காட் காட். ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? ராமன் பலன் டீ இதை தவிர வேற எதுவும் பிடிக்காது, இதான் சார் சொல்லணும். நீங்க மறுபடியும் ராமன் பலன் டீ இருக்கு, அதான் அவங்க சொல்லியாச்சே. நோ மிஸ்டர் பரம்ஜோதி, நீங்க ஒரு விளம்பர மாடல், உங்களுக்கு நான் சொல்லணுமா? ஹேமர் த ப்ராடக்ட்ஸ் நேம் அகைன் அண்ட் அகைன். ஆப்கு தோ மாலும் ஹை நா? அவ்வளவு தானே சார். இப்ப பாருங்க, சுத்தியலால உங்க தலையில அடிக்கிற பாருங்க. கம் ஆன் டேக். வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடி. இன்னும் எவ்வளவோ இடம் இருக்கு எங்க ஊர்ல பாக்குறதுக்கு. யார் பாதே அந்த பொம்பளை தள்ளிப்போ சொல்லு. ஏ பொம்பளை தள்ளிப்போ, ஏ ஃபில்ம் கே கரை தூ, ஏ ஷூட்டிங் சலா நை, ஏ லடிக்கி தூ பாகலோ கே கியா. ஏ பொம்பளை காத கேக்கல உனக்கு? வாக்கல் கே இல்ல, அந்தால என்னன்னு கவனிச்சிட்டு வர. வேண்ட வாங்குற இல்ல. விடு மாதவி, என்ன ஏ பெரிய ஷூட்டிங் ரொம்ப மிரட்டற? பொல்லாத ஷூட்டிங், விளம்பர ஷூட்டிங், இதுக்கு என்னமோ பெருசா அமக்கல படுத்துற. நீங்க ஷூட்டிங் நடத்துனா ஊரே விலைக்கு வாங்கிட்டீங்களா? ஏய், இது என்ன உங்க அப்பா கட்டின கோட்டையா? எவனை ராஜா கட்டினா புண்ணியவா? விடு சொல்லி சொன்ன கேளுடி. என்னையா ஏ பொம்பளை, பொம்பளை என்ன அவ்வளவு மட்டமா போச்சா உனக்கு? மூஞ்சிய பாரு, உங்க வீட்டு வேலைக்காரியா நாங்க? பொம்பளையா பொம்பளை, நாக்கு அடக்கி பேச கத்துக்கோ. இடியட், சொல்ல கேட்க மாட்ட. விடு சொல்ற. யோ, இது டூரிஸ்ட் ஸ்பாட், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். என்னையா பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. வா கல்கே, வா நீ உட்காரு. என்ன பண்றான்னு பாத்துரலாம். என்னையா பண்ணுவ? நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஐயோ வராண்டி. சாரி மேடம், ப்ளீஸ், இட்ஸ் அ பாதுமே. அப்படி சொல்லு. ஆமா, நீதான் டைரக்டரா? ஆமா. இங்க பாரு, முதல்ல பொது ஜனங்க கிட்ட எப்படி டீசெண்டா பேசுறதுன்னு கத்துக்க, அப்புறம் உங்க வீடியோ கேமரா ஊத்திக்கிட்டு வெளியே வாங்க. நீ வா. இவங்களுக்கு எல்லாம் யாராவது அப்பப்ப இப்படி குட்டணும்.
இல்லனா உலகமே இவங்க தான் சில ஆம்பளைங்க நினைச்சுக்குவாங்க. எங்க போனாலும் வீண் வம்ப விலைக்கு வாங்குற நீ. ஆமா வம்ப விலைக்கு வாங்குறதுனா எனக்கு கொஞ்சம் ஆசைதான். அதுவும் இந்த மாதிரி தகராறு பிடிச்ச ஆம்பளைங்களோட. உன்ன புதுமை பெண்ணுங்கிறதா புரட்சி பெண்ணுங்கிறதா? புதுமையே இல்ல புரட்சியும் இல்ல. போடலங்கா போக்கரி பொண்ணுன்னு வேணா சொல்ல. என்ன இப்போ ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு துணிச்சல யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்ட? எனக்கு என்ன அம்மாவா அப்பாவா இதெல்லாம் கத்து கொடுக்க? இந்த மாதிரி ஆம்பளைங்க தான் இதெல்லாம் கத்து கொடுக்கறாங்க. நீ வா. சரி சுத்தனது போதும், டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கவா என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? வா. இந்த இடம் மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? ஏய் மாதவி நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். சரி சரி சீக்கிரமா வந்து சார். அன்னை மாடியோ வானம் எந்த நீல கூடை பூமி
பாடவா ஒரு வல்ல வினா பாடவா கங்கை கேது கட்டுப்பாடு மந்தை நானும் கங்கை என்று பாட்டு பாடு காற்று கேது கடிவாளம் கன்னி பெண்ணும் காற்றை என்று ஆட்டம் போடு பூவேன்னை ஆடவா ஒரு வல்ல வினா பாடவா பூவேன்னை ஆடவா ஒரு வல்ல வினா ஹலோ யார் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் உங்களோட கொஞ்சம் பேசலாமா வை நாட் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ பார்த்தாலே தெரியுது அந்த விளம்பர பட டைரக்டர் வாங்கு வாங்கு வாங்கினதை பார்த்தேன் யூ ஆர் வெரி போல்ட் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் நன்றி நான்சென்ஸ்லாம் சொல்ற பழக்கம் இல்லை எனக்கு எங்க வச்ச எதுக்கு இந்த கெட்ட பழக்கம்லாம் விட்டு தொலைக்கலாமே நான் நிறைய தடவை விட்டுருக்கேங்க ஆமா நீங்க இந்த பூக்களோட மட்டும்தான் ஆடுவீங்களா பிடிச்சவங்க கூடவும் ஆடுவேன் ஹலோ ஹலோ சந்திச்சோம் இப்போ இப்ப திரும்பி மெட்ராஸ்ல சந்திக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் நாம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அர்த்தம் இல்ல உலகம் ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் அப்படி சொன்னா அது மாமூலா இருக்கும் நீங்க என் பின்னாடியே அலையறீங்கன்னு சொன்னா அது ஆணவமா இருக்கும் ஆமா அது எப்படி லிப்ட் கீழே வர்றதுக்குள்ள நீங்க கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்துட்டீங்க லிப்ட் ஃபுளோருக்கு ஃபுளோர் நின்னு வரும் என் கால எந்த ஃப்ளோர்லயும் நிக்கலையே சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி நான் ஸ்டாப் அதான் ஸ்டீம் இன்ஜின் மாதிரி மூச்சு விடுறீங்களா நாம இன்னொரு வாட்டி மீட் பண்ணுவோம்னு தோணுது எப்படி ஃபேட் விதி அப்படிதான் இருக்கும் போல தோணுது நான் என் ஹேண்ட்பேக் விட்டுட்டு போயிடுவேனா திருப்பி கொடுக்கிறதுக்காக நீங்க என் விலாசம் தேடி வருவீங்களா எப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அதான் ஃபேட் சொல்லல நான் ஒரு விளம்பர மாடல் பேரு பரஞ்சோதி என் பேரு கல்கி உங்க பேர் ரொம்ப புதுசா இருக்கே உங்க பேரு பரஞ்சோதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாவலாசிரியர் கல்கி எழுதின கேரக்டர் இல்லையா நீங்க ஏன் கையில சிகரெட் லைட்டர் வச்சிருக்கீங்க என்ன நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த உத்திய பயன்படுத்தினா சில பேராவது சிகரெட் பழக்கத்தை விட்டுற மாட்டாங்களா நான் சிகரெட் விட்டுட்டேன் ஒரு வாரம் ஆகுது தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் நான் இல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்க விளம்பர மாடல்னு சொன்னீங்க உங்க விளம்பர கம்பெனில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா மனசு உடம்பெல்லாம் துருப்பிடிச்சிரும் போல இருக்கு என்ன யோசிக்கிறீங்க எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல
தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு 5000 தேவைப்படுது. ஒரு ஐடியா சொல்றேன். ஒரே ஒரு நாள் வேலை. ஒரு விளம்பரத்துக்கு மாடலா இருக்கணும். ஆனா நீங்க அதை ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. புடியா, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. வழக்கமா இந்த மாதிரி விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்க கேர்ள்ஸ் கூச்சப்படுவாங்க. அத ஒரு அவமானமா நினைப்பாங்க. என்ன விளம்பரம்னு சொல்லுங்க சார். நீ இந்த மாதிரி எய்ட்ஸ் நோய் விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? இந்தியாவுல எய்ட்ஸ் நோய் அதிகமாயிட்டு வருதுன்னு நீ பேப்பர்ல எல்லாம் படிக்கிறல்ல மாதவி. எய்ட்ஸ்ங்கிறது ஒரு செக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதியும் தெரியும் இல்லையா? அதனால செக்ஸ்ங்கிற போது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? ஒரு கன்னி பொண்ணு, நீ ஏன் விளம்பரம் கொடுக்கணும் இப்படி? கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க மட்டும் இப்படி விளம்பரம் கொடுக்க முன் வந்துடுறாங்களா? இல்லையே, எய்ட்ஸ்ல இருந்து ஜனங்களை காப்பாத்துற ஒரு கருத்தட சாதனத்துக்கு நான் விளம்பரம் கொடுத்ததுனால என் கற்பா போயிடுச்சு. கஷ்டம்தான் தீர்ந்தது. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா மாதவி? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுநல பணி. இது மூலமா நான் சம்பாதிச்சது 5000 மணி. இல்லன்னா இந்த பலமாடி கட்டடத்துல தங்கறதுக்கு ஒரு சொந்த குடிசை கிடைச்சிருக்குமா? அதுவும் லலிதா ஜுவல்லரி விளம்பரத்துக்கு கீழே. ஒரு எஸ்பி அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் சார். என்ன சார், ஏதாவது மிஸ்டேக்கா? இல்ல, நியூ எஸ்பி அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா உங்களை யாராவது அறிமுகப்படுத்தணும். இன்ட்ரோடக்ஷன் இல்லாம அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாதுமா? என்ன கண்டிஷன் சார் இது? நான் ஊருக்கு புதுசு. சப்போஸ் இன்னைக்கு யாருமே தெரியாதுனா நான் அக்கவுண்டே ஓபன் பண்ண முடியாதா? இத பாருமா, நான் ரூல்ஸ் தான் சொல்ல முடியும். என்ன ரூல் சார் இது? குடுக்குற பணத்தை வேண்டாங்கறீங்க? அதிகமா பேசாதீங்க. ரூல் இஸ் எ ரூல். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டீங்களே, ரூல் இஸ் எ ரூல். இங்க போடுற பணம் எல்லாம் நியாயமா சம்பாதிச்சது அப்படிங்கிற உத்தரவாதத்துக்கு தான் இது. போமா, கையெழுத்து வாங்கிட்டு போமா. நாடு பூரா பெட்டி பெட்டியா பிளாக் மணி நடமாடுது, அத கேக்குறதுக்கு யாரும் இல்ல. இங்க ஒரு 1000 கொடுத்து எஸ்பி அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது மட்டும் 1008 கேள்வி கேப்பீங்களே? அட, என்னமா நீ வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கியா? யாருங்க உங்க மேனேஜர்? நான் ஒரே போய் பாக்கறேன். எல்லாம் அங்க இருக்காரு பாரு. யாரு? ஓஹோ, அந்த சோடா பிடி கண்ணாடியா? என்னமா வேணும்? நான் வேணா ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதெல்லாம் பிரமாதம். தேங்க் பண்ற அளவுக்கு நீ ரொம்ப தைரியசாலியா இருக்க. பொண்ணா பிறந்தா உன் மாதிரி தைரியசாலியா இருக்கணும். அன்னைக்கு பார்த்தனே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல உன்ன. அப்படியா? இது சஹனா ராகம்ல? ஆமா. மியூசிக்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏதோ கொஞ்சமா. உன் பேர் ரொம்ப புதுசா இருக்க, கல்கி. தேங்க்யூ. நீ எங்க தங்கியிருக்க? பரணி டவர்ஸ் 10 மாடி கட்டடம், அதுல 10வது ஃப்ளோர்ல தங்கியிருக்கேன். இந்தாங்க. யார கேட்டு உள்ள வந்த? போனிட்டா கொண்டு வந்திருக்கேன். புதையலே கொண்டு வந்தாலோ கதவை தட்டிதான் உள்ள வரணும். கற்பகம் கூட வா. கற்பகம் என்ன? அந்த கடவுளே வந்தாலும் அப்படிதான் வரணும். அதான் மேனர்ஸ். சரி, நான் வேணா போயிட்டு கதவை தட்டிட்டு அப்புறமா வரட்டுமா? கொண்டா போ. மேனர்ஸ்னா என்ன? மேனர்ஸ்னா மத்தவங்க முன்னாடி கொட்டாவி வந்தா வாய திறக்காமையே கொட்டாவி விட தெரியணும். அதான் மேனர்ஸ். அர்த்தம் புரியுதா உனக்கு? மேனர்ஸ்னா புரியுது, ஆனா கொட்டாவி வந்தா வாய திறக்காம எப்படி கொட்டாவி விடுறது? அதான் புரியல. எட்டாம் கிளாஸ் பண்ணாட உனக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. ஆமா, அது என்ன ராத்திரி பூரா செம குரட்ட விடுற? என்ன பண்றது, அது குழந்தைல இருந்தே பழக்கம். அப்பெல்லாம் என்ன பொம்பளை கும்பகர்ணன் கூட கூப்பிடுவாங்க. பெருமையா சொல்லிக்கோ. பொண்டாட்டி குரட்ட விட்டா விவாகரத்துக்கு அத ஒரு காரணமா சொல்ல முடியும், தெரியுமா உனக்கு? ஐயோ, மன்னிச்சுடுங்க, இனிமே குரட்ட வராம பாத்துக்கிறேன். எப்படி தூங்காமலே இருந்துட்டா குரட்டை எப்படி வரும்? பொண்டாட்டி குரட்டை விட்டுக்கிட்டே இருந்தா சரி வராது. இதுபார், பொண்டாட்டின்னா பகல்ல வாசுகியா இருக்கணும், படுக்கையில வேசியா இருக்கணும். எப்படி 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 சொல்லு, எப்படி சொல்லு சொல்லு. பொண்டாட்டின்னா பகல்ல
வாசுகியா இருக்கணும், படுக்கையில வேசியா இருக்கணும். வேசியா என்ன தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன? சிகப்பு விளக்கழகி. ஆய், அது எப்படி தெரியும் உனக்கு? தினத்தந்தியில படிச்சிருக்கேன். காரியெல்லாம் முடிச்சிட்டேன், ஒரு அரை நாள் லீவ் வேணும். என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க வீட்டுக்காரோட பிறந்த நாள். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு வரணும் பிரசாதத்தோட. 4 மணில இருந்து 5 மணிக்குள்ளதான் ஜெயிலுக்குள்ள விடுவா. அவர் காத்துட்டு இருப்பார். 15 நாள் சமாச்சாரங்களை அப்படியே கொட்டி தீர்த்துடுவார். ஏதோ பிரிஞ்சு போன லவர்ஸ் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட். கோகிலா, உன்னோட இந்த ஸ்பிரிட் எல்லாருக்கும் இருந்தா உலகத்துல சந்தோஷத்தை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாதுமா. இந்த பத்திரிகை எல்லாம் கொண்டு போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட படிக்கட்டும். இது இன்னைக்கு வந்தது, மத்தது எடுத்துட்டு போறேன். பத்தாவது ஃப்ளோர் போங்க. மொத்தமே 9 மாடி தாங்க. பத்தாவது ஃப்ளோர் மொட்டை மாடி. மொட்டை மாடியா? வாங்க வாங்க. ஐயோ, எப்படி தனியா இருக்கீங்க? பயமா இல்லையா? தனியாவா? ஆமா, இவ்ளோ உயரத்துல மொட்டை மாடியில நீ மட்டும் தனியா இல்லையா? இங்க இருந்து பார்த்தா வானம் பூமி பாதி மெட்ராஸ். மேல சன்ரைஸ் சன்செட், கீழே ஜே ஜேன்னு கார்கள், ஜனங்க கூட்டம். என்னங்க தனிமையா இது? எலோன் இந்த கிரவுட் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ப்ளீஸ் உட்காருங்க, இதான் என்னோட சேர். பரவாயில்ல. இந்த கேசட்ஸ் நேரம் கிடைக்கும் போது கேட்டு பாரு. நீங்க தான் பாடகி செல்லமாவா? சொல்லவே இல்லையே. முதல் சந்திப்புல எல்லாத்தையும் சொல்லிடமா. அடிக்கடி சந்திக்க மாட்டோமா கல்கி? என் கூட தங்கிட. ஐயோ, நான் எப்படிங்க வர முடியும்? இந்த மொட்டை மாடி சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான என் பிரஜைகளை விட்டுட்டு நான் எப்படிங்க வர முடியும்? பிரஜைகளா? யாரு? இதெல்லாம் தான் ஆயிரக்கணக்கான அம்பாஸ்டர்ஸ். டொயோட்டா, மாருதி, பென்ஸ், சீலோ, பல்லவன் பஸ், ஆட்டோ, டெம்போ, ஸ்கூட்டர், சைக்கிள், இதெல்லாம் தான். சரி, வர சண்டே அன்னைக்காவது வீட்டுக்கு வந்துட்டு போய. சண்டே தானே? அது ஓகே. கல்கி, இன்னில இருந்து எங்க கம்பெனில நீதான் நிரந்தர பெண் மாடல். நிரந்தரம் நிரந்தரம்னு சொல்லாத, அப்புறம் இருக்கிற வேலைக்கும் ஆபத்து வந்துட போகுது. என்ன முடிய கட் பண்ணிக்கிட்டு இருக்க? மாடல்னா இதெல்லாம் தேவைப்படுது. பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க எல்லா விஷயத்திலும். ஆரம்பிச்சிருவியா உடனே?
பின் என்னையா விளம்பர உலகத்தையே எடுத்துக்கைய ஆம்பளைங்க போடுற ஜட்டி ஆகட்டும் அவங்க யூஸ் பண்ற ஷேவிங் கிரீம் ஆகட்டும் அதுக்கும் பொம்பளைங்க தானா ம் இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் 2000 ரூபாய் கணக்க நேர் பண்றதுல இருக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்பப்ப கணக்க நேர் பண்ணலனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கெடுக்கும் ம் இந்தா 15 ரூபாய் இது என்ன வட்டியா நான் என்ன ஈட்டிக்காரனா அன்னைக்கு ஆட்டோக்கு கொடுத்ததுப்பா ஆ கல்கி இன்னைக்கு சண்டே இன்னைக்கு பூரா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா செலவழிக்கிறோம் என்ன ம் நேரத்தை தான் செலவழிக்கிறோம் ஆனா செலவ பகிர்ந்துக்கிறோம் ஓகேயா ஓகே ஷைலா அக்ரி ரோமியோ ஐயோ மை ஹார்லிக்ஸ் பேபி ஒரு சினிமாவுக்கு போனா அத கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கணும்ங்கற பொறுமையே கிடையாது உனக்கு நெளியற போலாமா போலாமான்னு இன்டர்வல்ல என்ன போட்டு புடிங்க எடுத்துட்டேன் பின் என்ன மேன் ஒரே சென்டிமெண்டல் பேத்தல் அப்புறம் காதல் காட்சிங்கறான் சும்மா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஹீரோயின மோந்து மோந்து பாத்துக்கிட்டு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் மேரேஜ் பா ச்சே படம் ஃபுல்லா அதே பேச்சு கல்யாணங்கற இன்ஸ்டிடியூஷன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது செக்ஸ்க்கு ஒரு லைசென்ஸ் இந்த கல்யாணம் நான்சென்ஸ் அப்போ சண்டே பூரா வீணா கிட்டேங்கற நீ வீணாக்கல அந்த ராட்டன் படம் தான் வீணா கிடுச்சு இன்னைக்கு சண்டே இல்ல ஹாய் வெல்கம் சொன்ன மாதிரி வந்துட்டியே ம் சும்மா வந்திருக்கேன் அங்க பாருங்க இடி மின்னல் மழையோட வந்திருக்கேன் பாருங்க அதானே மா உன் குணச்சித்திரம் ம் ஐயோ மல்கோவா மாம்பழம் மாதிரி இருக்காங்களே யார் இவங்க இவ கோகிலா இவ கைமணத்தை நீ பார்க்கணும் நீங்க கொடுத்த சங்கீத கேசட் எல்லாம் கேட்டேன் டிலைட்ஃபுல் எங்க செல்லம்மா சண்முகப்பிரியா பாடி நீ கேட்கணுமா சண்முகப்பிரியா செல்லம்மா விடு எதுன்னு கேட்டேன் ஆட்டோக்காரன் கரெக்டா கொண்டாந்து விட்டுட்டான் ஆமா ஏன் இப்பெல்லாம் நீங்க பாடுறதில்ல சங்கீதம் கொடுத்து வைக்கல அதுக்கு பின்னால ஒரு சரித்திரமே இருக்கு எங்க செல்லம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல இவ மாமியார்க்கார் இருக்காளே ஐயோ அப்படி ஒரு தங்கமான ஜென்மம் சனீனே சனீனே முகத்துல முழிச்ச இன்னைக்கு உருப்பிட்ட மாதிரிதான் சனீனே பீட தரித்திரம் காலையில உன்னை யாரு என் எதிர வந்து நிக்க சொன்னா உங்க புருஷன் உன்னை கண்டுக்கவே மாட்டாரா என் மாமியார் காரி தங்கம்னா இவர் இருக்காரு வைரம் வைடூரிய மாதிரி பண்ணாட பண்ணாட எத்தனை நேரம் கூப்பிடுறது உன்ன அது என்ன கைய சொடிக்கி சொடிக்கி கூப்பிடுறது பொண்டாட்டினா கிள்ளு கீரியா உங்களுக்கு இல்லடி பொண்டாட்டினா புருஷனுக்கு பிடிச்சிருக்கிற ஜலதோஷம் நாஸ்டி கோல்ட் கடல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடவுள வேண்டிக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி 100 தடவை கடவுள வேண்டிக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார் ஆ யாராவது நண்பர்கள் வந்துட்டா காஃபி கொண்டு வந்து கொடுன்னு வாரு ஒரு வார்த்தை வந்தவங்க கிட்ட பேசிட்டா போறோம் அவங்க கிட்ட என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை தானே கேட்டேன் அவன் தான் குத்துக்கல்லாட்டம் நல்லா இருக்கானே அத என்ன கேக்குறது என்ன ஆயிப்போச்சு அதனால உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே 4-5 சென்டென்ஸ் அசடு வடிஞ்சாவே அப்ப இனிமே யார் வந்தாலும் என்ன காஃபி கொண்டு சொல்லி கூப்பிடாதீங்க எத்தத பேசாதடி ராஸ்கல் அப்பவே சொன்னேன் கேட்டியா சிகப்பு தோலை பார்த்து மயங்கிட்ட இத பார் காஃபி கொண்டு வர சொன்னா கொண்டு வந்து வெச்சிட்டு ஒரு வார்த்தை பேசாம உள்ள போய்டணும் அது உன் டியூட்டி அதுக்கு நான் எதுக்கு ஒரு சமயக்காரன் வெச்சுக்கோங்க அத நீ என்னடி சொல்றது ஒரு சமயக்காரிய வெச்சுப்பேன் கையால அடிக்கிறது எவ்வளவோ பரவாயில்லம்மா தாங்கிக்கலாம் ஆனா சாட்டியால் அடிக்கிற மாதிரி அவர் நாக்கு இருக்கே பக்கத்து பங்களா வரதராஜன் அவங்க சம்சாரமும் வந்திருந்தாங்க ரொம்ப ஆதர்ச தம்பதிகள் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருந்தாங்க வரப்போற மாப்பிள்ளைய பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ இப்படிப்பட்ட மாப்பிள்ள அமையறதெல்லாம் என்ன சொன்ன என்ன சொன்னியே இப்படிப்பட்ட புருஷன் அமையறதெல்லாம் அப்போ நான் நல்ல புருஷன் இல்ல அப்படிதானே நான் அப்படி சொல்லவே இல்லையே அதுக்கு அப்படிதானே அர்த்தம் பண்ணாட ஒரு அர்த்தமும் இல்ல இருக்கு இருக்கு அதுதோ பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன சொன்ன அழைக்க வந்திருந்தாங்கன்னு சொல்ல அதுக்கு முன்னால என்ன சொன்ன வரதராஜனா உங்க சம்சாரமும் வந்திருந்தாங்கன்னு சொன்ன இத பாரு அது அது ரெண்டுக்கு நடுவுல நடுவுல ஏதோ சொன்னியே என்னது தப்பா என்ன சொல்லிட்டேன் ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு சொன்னியா இல்லையா ஆ
அம்மா சொன்னே அவங்கள பத்தி அப்ப நாம அப்படி இல்ல அத நீ குத்தி காட்டுற இல்ல இப்படி குதிரக்குமா பேசினா எப்படி அதுதோ குடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னியே குடுத்து வச்சிருக்காங்க என்னது குடுத்து வச்சிருக்காங்க என்னது நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே கொன்னடுவ ராஸ்கல் என்ன சொன்ன சொல்லு கே பொண்ணு குடுத்து வச்சிருக்கானே அவங்க தம் பொண்ண பத்தி ஓஹோ அப்ப நீ குடுத்து வைக்கல ஏனா நான் சரியில்ல முரட அப்படிதானே அப்படிதானே உங்களை பத்தி ஒண்ணுமே பேசல மனசுக்குள்ள இல்லாம எப்படி வரும் அது எப்படி வரும் சொல்லு மனசுக்குள்ள ஏன் புருஷன் சரியில்லைன்னு நீ நினைக்கிற இல்ல அப்படி நினைக்கவே இல்ல அப்படி நினைக்காம எப்படி வரும் அந்த வார்த்தை ஆமா அப்படிதான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க எஸ் எஸ் தி கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் இதா 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 உன் வாயால வரணும்னு எதிர்பார்த்தேன் சோ நீ என்னோட வாழ விரும்பல வேற எவனோ உன் மனசுக்குள்ள இருக்கோம் பாத்து நிறுத்துங்க எஸ் இது பாரு நான் உன்னோட வாழ விரும்பறேன் ஆனா நீ விரும்பல என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறோம்னு நினைக்கிறேன் யூ வாண்ட் எ டைவோர்ஸ் யூ வாண்ட் எ டிவோர்ஸ் ரைட் அது நான் கால்ல தேள் கொடுக்க தமிழ்நாடு வெசவிலையும் நல்ல தஞ்சாவூர் வெசவு இந்த சித்திரவதையில இருந்து தப்பிக்கத்தான் கச்சேரிக்கு போவ அதுவும் மேடையில காக்கா வலிப்பு வந்த நாள்ல இருந்து நின்னு போச்சு சபாக்காரங்க பயப்படுறாங்க சான்ஸ் கொடுக்க மேடையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுதுன்னு அம்மா இப்ப இல்ல அப்பா இருக்காரு இல்லையா இவ்வளோலாம் அனுப்புறோம் மனசு ரொம்ப நொந்து போயிட்டாரு ஐயா கியூ நகர்ந்துருச்சு பாருங்க ஐயா என்னாச்சு இப்போ நான் ஒரு தனி மரம் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கேன் கல்கி நீ ஏன் இங்கே வந்து தங்கக்கூடாது நீயும் தனியாக தானே இருக்க நான் இருந்தா உங்களுக்கு தான் நியூசன்ஸ் ஏன் கிறுக்குத்தனெல்லாம் உங்களோட ஒத்து போகுமான்றது சந்தேகம்தான் அது இன்னமும் சரிதான் சங்கீதத்தில் மட்டும் ஸ்ருதி சேரணுங்கிறது இல்லை நட்புக்கும் ஸ்ருதி சேரணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார்னு மூச்சுக்கு 30 வாட்டி சொல்றீங்களே அப்படிப்பட்ட உங்க வீட்டுக்காரர நான் சந்திச்சே ஆகணுங்க அப்ப நீ ஜெயிலுக்கு போகணும் என்னது அவர் ஜெயில இருக்கார் அப்படியே கூப்பிடு இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூவோட மலர்ச்சியும் பொண்ணோட மகிழ்ச்சியும் மனசுக்கு எப்பவுமே இதமா இருக்கும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் சரி சரி என் கண்ணே படாம இருந்தா சரி
என்ன அப்படி பாக்குறீங்க? புதுசா பூத்திருக்கிற பூவை பார்த்துட்டே இருக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இப்பதான் ஒரு புது அர்த்தமே கிடைச்சிருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. புது புது அர்த்தமா? கல்கி ரூம்ல இருக்களா? காஃபி கொடுக்க போனேன், தூங்கின்னு இருக்கா. நேத்து ராத்திரி பூரா ஏதோ விளம்பர ஷூட்டிங் ஆமே. பாவம், தூக்கத்துல ஒரே வளரல். வளரலா? வாயே. சொல்லுங்க. மதியானம் ஒரு மணிக்கா? இல்லைங்க. இல்லை இல்லை, நானும் இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்ச வீட்டுக்கு வந்தேன். ஐயோ, முடியாது முடியாது, நோ சான்ஸ். சரி சரி, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வச்சுக்கலாம். ஆனால் 10 மணிக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சுங்க சார். ஆ, ஓகே, பாய். கார்ட்லெஸ் ஃபோன்லையே பேசின்னு இருந்தா இவ்வளோ நேரம் நீ? ஆ, நீ என்ன நினச்சிங்க? இந்த புடவையை கட்டிப்பாரு. புடவையா? ம். கடைக்கு வர கஸ்டமர் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாராம், எனக்கு கொடுத்தாரு. ஐயோ, நான் சாரி கட்டிக்கிட்டதே இல்லையே சிஎம், எப்படி இருக்குமோ தெரியல. கட்டிட்டு பார்த்தா தானே தெரியும், கோயில் சிலைக்கு கட்டின மாதிரி இருக்கும். என்ன, கோயில் சிலைக்கு கட்டின மாதிரி இருக்குமா? அப்போ நான் என்ன அவ்வளோ கருப்பாவா இருக்கேன்? குறும்பு தானே. அப்புறம் மல்கோவாவை கட் பண்ணிட்டு வெறும் மாமின்னு கூப்பிடுவேன். இதை கட்டிட்டு வாயே. ஷூ, எனக்கு கட்டிக்க தெரியாது சிஎம். கோகிலா கட்டி விடுவா. நான் கட்டி விடுறேன், நீ வா. சரி, விடுங்க, வரேன். ஓகே ஓகே. அச்சோ, என்னடி இது? ஏன், என்னவா இப்படி நிராயுத பாணியா நிக்கிற? அது என்னது, தண்டபாணி மாதிரி நிராயுத பாணி அப்படின்னா என்ன? பிறந்த மேனிக்கு நிக்கிறேங்கிற. இங்க வேற யார் இருக்கா? நீங்க தானே மாமி, புடவைய கட்டிக்கணுமே. அதுக்கு ஏன் எல்லாத்தையும் எடுக்கணும்? எதை எதை எடுக்கணும்னு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். சரி சரி, உள்பாவடைய கட்டிக்க முதல்ல. சரி, அப்புறம் பிளவுஸ் இருக்கு பாரு, அத்த போட்டுக்கோ. ஐயா ஐயா, இருங்களேன். அவசரப்பட்ட எப்படி? பிளவுஸ் போட்டுக்கிறதுக்கு முன்னால அத்த போட்டுக்கிறது இல்லையா நீ? எது? ஓ, அதுவா? சாச்சா, அது அவுட் ஆஃப் ஃபேஷன், யாரும் போட்டுக்கிறது இல்லை இப்போ.
சிங்கப்பூர் சேலைதான். ஓஹோ, ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. ஐயோ, இன்னுமா கை சரியாகல? ஐயோ, அதை ஏன் கேக்குற? குளிச்சே ஒரு வாரம் ஆகுது. சொன்னா கேட்டியா நீ? மொட்டை மாடியில இருந்து எதுக்கு போட்டோ? அந்த உயரத்துல லைஃப்ல பேலன்ஸ் இல்லாதவங்க உயரத்துக்கு போக கூடாது. இப்போ என்னோட முதல் வேலை உன்னை குளிக்க வைக்கிறதுதான். எழுந்திரு. ஏய் ஏய் கல்கி, எழுந்திரு. கல்கி எழுந்திரன்றல்ல? நோ நோ, சொன்னா கேட்க மாட்டியா நீ? கல்கி இதோ பார், பட்சி பறவை எல்லாம் கூட தினம் குளிக்குதுப்பா. ஆஹா, நல்ல ஹாலிக்ஸ் பேபியாடும் தான் இருக்க, கழு கழுன்னு. சில்வர் ஸ்டாலின் சொல்லக்கூடாதா? சரி, அவன் தம்பி. இதான வேணாங்கிறது. திரும்ப இந்த காதல் பார்வையில நம்ம கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் சினிமாவில தான். ஹீரோயின் உடம்ப தேய்ச்சி விடுவா, ஹீரோ நெளிவான். 8-10 க்ளோஸ்அப்ஸ், ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு பார்வை, அசட்டு பார்வை, இதான் லவ்வா. அப்புறம் மழை ரெடியா இருக்கும், ரெண்டு பேரும் 100 பேரோட டான்ஸ் கொட்டுற மழையில. லவ்வா லவ், சுத்த நான்சென்ஸ். இந்த பார்வை தானே வேணாங்கிறது. திரும்ப பின்ன எதுக்காக இதெல்லாம் செய்யற? சின்ன மனிதாபிமானம் தான். வேலை வேற வாங்கி கொடுத்துருக்க, ஒரு பிரதி உபகாரம். ஏன் கல்கி, என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா? ஏன், ஏற்கனவே நான் ஃப்ரெண்ட் இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட்? எஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் தான், வித்தவுட் எனி கமிட்மெண்ட்ஸ். நகை கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஏதாவது தங்க நகை வாங்கி உனக்கு பிரசன்ட் பண்ணலான்னு. ஐயோ, தங்க நகைன்னா எனக்கு அலர்ஜி, போட்டுக்கவே பிடிக்காது. நீ போட்டிருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்குமே. ஓ, அப்படின்னா இங்க தங்க ஒட்டியான கிடைக்குமா? அதை வாங்கி கொடுங்க. ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு பெல்ட்டா போட்டுக்கிறேன், புது ஃபேஷன் கிரியேட் பண்றேன். ஒரு நிமிஷம் வரேன்.
ஷீலா வணக்கங்க. வணக்கம். ஆண் குழந்தையா? வா. குழந்தை பேர் என்ன? பரணி நட்சத்திரம், அதனால பேர் பரணி. நான் யாருன்னு புரியுதா? பாட்டுக்கு செல்ல பார்த்தனே, உங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டேன்னு அப்பப்ப நான் நினைச்சுக்குவேன். என்ன மன்னிச்சிடுங்க. சிச்சி பாவம், நீ என்ன பண்ணுவ? எனக்கு பிடிக்காதே. அவங்கதான் முதல்ல பேசினாங்க. அவளுக்கு என்ன மரியாதை? சொல்லு பன்னாடன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை எடுத்தாலும் என்ன என்னன்னு என்ன கேட்காத. உனக்கு தெரியலன்னா என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. சரி சரி. ஆமா, ரெண்டு கையும் பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசுனீங்களே, நீ என்ன சொன்ன, அவ என்ன சொன்னா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். இல்ல, நீதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன்னு அந்த கழுதை சொன்னாலா? குட்டியா இருக்கும்போது கழுதை கூட அழகா தான் இருக்கும், அதான் நீ அழகா இருக்க. ஆமா, வரும்போது நீ அவளுக்கு கை கொடுத்த? நான் கொடுக்கல, அவங்க தான் முதல்ல கை நீட்டினாங்க, அப்புறம் தான் நான் கொடுத்தேன். எந்த கை? இதோ. போய் கை கை விட்டு அப்போ. சாரி சிஎம், மத்தவங்க லெட்டர் படிக்கிறது அவங்க பெட்ரூமை எட்டி பார்க்குற மாதிரி, மத்தவங்க டைரியை பார்க்கறது பாத்ரூமே எட்டி பார்க்குற மாதிரி இல்லையா? ஆனா அது டைரி இல்ல. பின்னென்ன? பிறக்காத குழந்தைக்கு ஒரு மலடியின் கடிதங்கள். ஆஹா, சிஎம்முக்கு கவிதை கூட எழுத தெரியுமா? ஏக்கங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் எழுத்து ஒரு வடிவம் தானே. பண்டிட் நேருக்கு மட்டும்தான் தன் பொண்ணு கடிதம் எழுத தெரியுமா? ஒவ்வொரு பாடலுக்கும் மேல என்ன மெட்டுன்னு கூட எழுதி வச்சிருக்கீங்களே. ஆ, இந்த மலடிக்கு மெலடி நல்லா வருமே. முத்து முத்து மகளே, முகம் காணாத மகளே, மாதங்கள் பத்து மனதிலே சுமந்த கற்பனை பெற்ற கண்மணியே, நான் உனக்கு கவிதை எழுதும் கடிதம்.
எழுதுகிறேன் ஒரு கடிதம், எழுதுகிறேன் ஒரு கடிதம். வானத்து மலரே வையத்து நிலவே வாழ்கையின் பொருளேவா, எழுதுகிறேன் ஒரு கடிதம். மலடியின் மகளே மகள் என்னும் கனவே மடியினிலே நீவா, எழுதுகிறேன் ஒரு கடிதம். பாறையில் மலர்ந்த தாமரையே, இரவினில் எழுந்த சூரியனே, இழாமலே எழும் நிலானியே, எழுதுகிறேன் ஒரு கடிதம், எழுதுகிறேன் ஒரு கடிதம். நிவேதமோது மூவைக்கும் நாக்குகள்
தருகிறேன் ஒரு கடிதம். நம்ம காதல் ஜோடிய நடிக்கிறத போட்டு போட்டு பாத்துட்டு இருப்ப. எனக்கு காதல்ல நம்பிக்கை இருக்க. I love you, I love you, I love you. I don't love you 3 times. இதோ பார் பேபி, சினிமா நாவல் விளம்பரம் இதுக்கெல்லாம் தான் காதல் அவசியம் தேவை. அது ரியல் லவ், ரியல் லவ் இல்ல. காதல் கல்யாணம் இதெல்லாம் இல்லாம நீ வாழ முடியும் நினைக்கிறியா பேபி? நமக்குள்ள இருக்கிற தூய்மையான நட்புக்கு காதலுங்கிற சாயம் பூசி அந்த நட்பை கொச்சப்படுத்த வேண்டாம் ப்ளீஸ். நிஜமா சொல்லு, நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? எந்த பாஷையில இல்லைன்னு சொல்லணும் சொல்லு. ஐயோ, நீ ஒரு புரியாத புதிர் கல்கி. சரி சரி கிளம்பு, நேரமாகல, இன்னைக்கு மசாலா பொடி விளம்பரம். ஏய், இப்ப தெரிய பாத்தியா, காலியா இல்ல. அதே மாதிரிதான் காதலும் எம்டி. நாம ரெண்டு பேரும் நண்பர்களா மட்டும் இருப்போம், சும்மா மேகத்திலயே நடந்துட்டு இருக்காத. ஆமா, நான் மேகத்துல தான் நடக்கிறேன். இந்த சென்டிமெண்டல் பேத்தெல்லாம் வேண்டாம். மேகத்துல இருந்து உன்னை தரைக்கு இறக்கறனா இல்லையான்னு பாரு. நீ ரொம்ப கல்நஞ்சக்காரியா இருக்க பேபி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ ரொம்ப வெளிப்படையா இருக்க, வெரி டிரான்ஸ்பரண்ட். ஆனா அதோட ஃபுல் ஸ்டாப் வை. கணவன் மனைவி காதல் கீதல் இப்படிலாம் போட்டு குழப்பிக்காத, இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல கல்கி. காதலுக்கு அர்த்தம் இருக்குன்னு நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவ. வெல், அது உன் ஆசை, அவா விருப்பம், அவ்வளவுதான். அப்படி ஒரு நாள் வந்ததுன்னு வச்சுக்க. வந்தால் வந்தால் சொல்லு. உண்மையான காதல் மேலையும் ஏன் மேலையும் உனக்கு நம்பிக்கை வந்தா வந்தா எந்த நேரத்திலையும் ஏன் இதையும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாள் ஆனாலும் இந்த வீட்டு வாசல் உனக்காக திறந்தே இருக்கும். அம்மா, வீட்டுல யாருங்க? யார் பணி? கல்கிங்கிறது யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? பரஞ்சோய் சார் பக்கத்து பிளாட்டுக்கு, நானு அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? என்ன இது, வீடெல்லாம் ஒரு இருட்டா இருக்கு. அதாங்க தெரியல. என்ன நீ பேசிக்கிட்டே போற? என்னையா
நிமிஷத்துல கழுக்கு வச்சுட்டே என்ன என்ன எனக்கு படபடப்பி போல விளையாட்டுக்கு ஒரு அளவே கிடையாதா என்ன கல்கி இதுக்கு போய் இப்படி அழற வீட்டுக்குள்ள நுழையும் போது லைட்டே இல்லாம ஒருவேளை நீ செத்துக்கிட்டு போயிட்டியோன்னு நினைச்சு தெரியுமா அப்போ நான் செத்து போயிட்டா நீ அழுவியா நவம்பர் அஞ்சாம் தேதி என்ன கேக்கல என்ன உன்னை முத முதல்ல நான் அவுட்டோர்ல சந்திச்ச நாள் இன்னைக்கு முதலாண்டு விழா அதுக்கு என்னவா கீழே சரவண பவன் டின்னர் ரெடியா இருக்கு அடிச்சிடாத Miss you.
உலகத்தில் மிகவும் பிரபலமான மாடல்ஸ்களாக விளங்கும் கல்கி பரஞ்சோதி இருவருக்கும் மயிலாப்பூர் என்ஏசி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு நினைவு சின்னத்தை வழங்கும்படி தொழிலதிபர் பிரகாஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பன்னெண்டாவது மாடி டெரஸ் கார்டன்ல எல்லாருக்கும் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவசியம் கலந்துக்கணும். இது எனது வேண்டுகோள். லேடிஸ் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ. தன்னடக்கம் தடுக்குது, ஆனாலும் சொல்றேன், நான் விளம்பர உலகத்துக்கு ஜிஜி. என்னது ஜிஜி? கிளாமர் கேர்ள். நைஸ், வெரி நைஸ், நைஸ் டு மீட் யூ. இது என்ன பழக்கம், மோதிரத்தை கழட்டி வச்சு கை கொடுக்குறீங்க? என் மோதிரம் உங்க கையை கடிச்சிட கூடாதே. வாவ், கை கொடுக்கும் போது அது காணாம போய் என் கையும் கடிச்சிட கூடாதே, அதுவும் ஒரு காரணம். ஏன், நான் கழட்டிடுவேன் பயப்படுறீங்களா? நீங்க எப்படியோ, சில பேர் அப்படிதான். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நான் உண்மையை தான் எப்பவும் தமாஷா பேசுவேன். Oh my god. ஓ, கரண்ட் போச்சு. நாம ரெண்டு பேரும் ஏதோ லவர்ஸ் மாதிரி லிஃப்ட்டுக்குள்ள கரண்ட் போச்சு பாருங்க. எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கோம் நாமோ? நாலாவது ஃப்ளோர்ல இருக்கோம் நினைக்கிறேன். என்ன, எட்டு ஃப்ளோர் இருக்கே. ஜெனரேட்டர் இருக்குமா இல்ல கரண்ட் வந்தா லிஃப்ட் மேல போகுமா தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் வராம தான் இருக்கட்டுமே. ஏன், நீங்க போட்டிருக்கிற சென்ட் மனம் தூக்கி அடிக்குது. அதை என்ன கொஞ்ச நேரம் சுவாசிக்கலாமே. ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசுவேன், பொழுதுபோக்காவும் பேசுவேன், காரியத்தோடும் பேசுவேன். குட், உண்மைதான். அப்படி நினைக்கிறவங்க தான் லைஃப்ல முன்னேற முடியும். இன்னொன்னு கவனிச்சிங்களா, லைஃபுக்கு நாலு எழுத்து, லிஃப்ட்டுக்கும் நாலு எழுத்து, லவ்வுக்கும் நாலு எழுத்து, ஸ்ட்ரேஞ்ச் வைஃபுக்கும் நாலு எழுத்து. லைஃபுக்கு நாலு எழுத்து, வைஃபுக்கு நாலு எழுத்து, அது சரியா அமைவது தான் நம் தலையெழுத்து. வாவ், நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. இன்ஃபேக்ட் இப்ப கரண்ட் வந்துட கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் உங்க பேச்சு கேக்கலாமே. இப்ப காத்து இல்லாம மூச்சு நின்னு போய் லிப்டுக்குள்ளாரே இறந்து போயிட்டேன்னு வைங்க, என்னாகும்? காட் ஃபோர்பிட். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? லிப்டுக்குள்ள யாரோ ரெண்டு லவர்ஸ் செத்து கிடந்தாங்கன்னு பேப்பர் காரவங்க நியூஸ் போட்டுருவாங்க. நான் சொல்றது என்ன பாஸ், கரெக்ட் தானே? கரண்ட் வந்து இந்த மூணு நிமிஷம் இருட்டுதான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மூணு நிமிஷம் வெளிச்சம். ஐயோ, ஐயம் சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த மூணு நிமிஷம் இருட்டுதான் என் வாழ்க்கையிலயும் கிடைச்ச மூணு நிமிஷம் வெளிச்சம். நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். ஏன்னா எப்பவுமே எதுலயுமே என் வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கும். இருக்கும் இது என் விசிட்டிங் கார்ட். நீங்க எந்த நேரத்துல வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். Thank you. Nice meeting you. It's my pleasure. நீ எப்படி வந்த? நான் படி வழியா நடந்து வந்தேன். அம்மா, நீ இருட்டுல எப்படி இருந்த? அவர் பிரகாஷ் இல்லையா, அதான் இருட்டே தெரியல. அரே வா பேபி. சரியான கரண்ட் போச்சு பாரு, மெழுவத்தி மெழுவத்தி ஏத்து. நாம ரெண்டு பேரும் ஏதோ லவர்ஸ் மாதிரி லிப்டுக்குள்ள கரண்ட் போச்சு பாருங்க. லைஃபுக்கு நாலு எழுத்து, வைஃபுக்கு நாலு எழுத்து, அது சரியா அமைவது தான் நம் தலையெழுத்து. நான் உண்மையை தான் எப்பவும் தமாஷா பேசுவேன். நீங்க போட்டிருக்கிற சென்ட் மனம் தூக்கி அடிக்குது. அதை இன்னும் கொஞ்ச நேரம் சுவாசிக்கலாமே. இன்னொன்னு கவனிச்சிங்களா, லைஃபுக்கு நாலு எழுத்து, லிஃப்ட்டுக்கும் நாலு எழுத்து, லவ்வுக்கும் நாலு எழுத்து, ஸ்ட்ரேஞ்ச் வைஃபுக்கும் நாலு எழுத்து. ஐயோ, மன்னிச்சிடுங்க. I'm sorry. பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு ஆச்சரியம் அத்தை, மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு ஒரு ரூம்க்கு போனேன், மெழுகுவத்தி ஸ்டாண்ட கீழே போட்டுட்டேன்,
பழக்கம் போல. அவர் காலிலேயே விழுந்துச்சு, திட்டவே இல்ல. அவரு ஒரு திட்டுனா ஒரு திட்டு கூட திட்டவே இல்ல. ஒரு முண்டு சொல்லல, ஒரு பண்ணான சொல்லல. பரவாயில்ல பரவாயில்லன்ட்டாரு. கல்கிங்க அவர்கிட்ட முக்கியமான செய்தி சொல்லணும். என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவங்கிட்டதான் முதல்ல சொல்லணுமா? சினிமாவில் நடிக்க போறேன், ஹீரோவா என்ன செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஆனல்கா கைக்குடியா? யார் டைரக்டர்? பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டன்ட்க்கு அசிஸ்டன்ட்க்கு அசிஸ்டன்ட். நல்ல காலம். சரி கல்கி கே சொல்லு. அவ இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரலையா? யாரு? ஓ வாங்கல. கல்கி இருக்காங்களா? இல்லையே, கல்கி ஆபீஸ்ல இருப்பா. ஆபீஸ்க்கு வரலையாமே. ஆபீஸ்க்கு வரலையா? மகாபலிபுரம் போனீங்களே, எப்படி இருந்துச்சு? நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்ப போனது. இன்னும் ஆறாம் கிளாஸ் தான் இருக்கு. என்னங்க டிஃபன் சாப்பிடவே இல்லையா? கேரியர் கணக்குது, வயிறு கணக்குது, அதான் சாப்பிடல. என்னங்க ஒரு கர்ச்சீஃப் கிடைக்கே, இது உங்களோடது இல்ல, வேற யாரோடது? ஏன் போட்டிருக்கே கர்ச்சீஃப்ல? கிருஷ்ணன் என் ஃப்ரெண்ட், அவன என் கூட வந்தா அவன் தான் விட்டு போயிருப்பான். உங்க கிருஷ்ணன் குசேலனா இல்ல கஞ்சனா? இத்தனோடு கர்ச்சீஃப வச்சுக்கிட்டு. சரி சரி கொண்டா, எப்படி அவசியம் சொல்றான் அவன்கிட்ட. I don't think so. நீங்க இருக்கேன், உன்ன நான் மாடி போற தேடிக்க ஒரு காஃபி கொடுங்க. ஓகே தென், ஐ வில் கால் யூ லேட்டர். பாய். காஃபியா? ம், தேங்க் யூ. மல்கோவாமி, ம், இந்த வாசுகிங்கிறது யாரு? புராண கேரக்டரா? யார் இது வாசுகிங்கிறது? வாசுகி திருவள்ளுவரோட மனைவி. அந்த அம்மாவை பத்தி ஒரு கதை கூட இருக்கு. வாசுகி ஒரு நாள் கிணத்துல இருந்து தண்ணி இழுத்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து தன் மனைவியை அவசரமா வள்ளுவர் உள்ள கூப்பிட்டாராம். குடத்தை அப்படியே கிணத்துல விட்டுட்டு இந்த அம்மா தன் புருஷனை கவனிக்க உள்ள ஓடி போயிருக்கா. கிணத்துல இருந்து பாதி வரைக்கும் இழுத்த குடம் அப்படியே அந்த இடத்துல நின்னதா. பாதி வர்றதுக்கு உதாரணமா சொல்லுவார். நல்ல கதையா இருக்கு. இப்ப கூட அப்படியே நிக்குமா பாதியில அந்த இடத்துல? அப்போ நாட்டுல பதிவதையே இல்லன்னு அர்த்தமா? சிரிக்காத. இல்ல, ஒரு ஆள் சொன்னாரு, ஏதோ பழமொழி மாதிரி புதுமொழி. என்ன சொன்னாரு? பொண்டாட்டினா பகல்ல வாசியா இருக்கணும், படுக்கையில வேசியா இருக்கணும் அப்படின்னு. பெருசா பத்தினி வேஷம் போடுற? பொண்டாட்டினா பகல்ல வாசியா இருக்கணும், படுக்கையில வேசியா இருக்கணும். யார் இந்த கடங்கார? ஒரு ஆம்பளை கடங்கார. என்ன பண்ற செல்லமா? செல்லமா, இதே வார்த்தைகளை தான் என் புருஷன் சொல்லுவார் அடிக்கடி. டிட்டோ அப்படின்னா என்ன சொல்ற நீ? நீ எதுக்கும் எதுக்குமா முடிச்சு போடுற செல்லமா. இல்ல கோகிலா, என் வீட்டுக்காரரோட இவ அடிக்கடி பேசுறாளோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டேல, நீ பொறுப்புட வீட்டுக்கு. கல்கி வந்தா நான் சாப்பாடு போடுறாங்க. இல்ல சில்லம்மா, கல்கி வரலாம்னு இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாத்துட்டு அப்புறமா புறப்படுறேன். எனக்கு கடைசி பாஸ் 11 காலுக்கு தான். எங்கதான் போயிருப்பாயோ? இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆனது இல்லையே, ஒரே கவலையா இருக்கு. நான் கோகிலா. கல்கி வந்துட்டாளா? வரலையம்மா. வந்த உடனே நானே போன் பண்றேன். 15 நிமிஷத்துக்குள்ள 8 தடவை போன் பண்ணிட்டேமா. 3 நாளா வீட்டுக்கே வரல, கவலையா இருக்காதா? போலீஸ்க்கு வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாக்கலாமா? பொண்ணு பேரு கல்கி, சரி 3 நாளா வீட்டுக்கு வரல, சரி. ஆனா நீங்க கொடுத்திருக்கிற
டோர் நம்பரு தெரு பேரு இதெல்லாம் பார்த்தா B22 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்கணும். இங்க வந்து என் தாலி எடுத்தா எப்படி? உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையா வராதா? ஒரு டசன் பிக் பாக்கெட் கேஸ், அரை டசன் டக்காயிட்டி கேஸ், ஒரு மர்டர் கேஸ், ரெண்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், ரெண்டு விஐபிக்கு பந்தோபஸ்துன்னு ஆளுக்கு ஆள் எங்க தாலி அறுத்தா நல்ல வார்த்தை எப்படிமா வரும்? ஃபேனை போடேண்டா, கரண்ட் இல்லையா? அதுவே அப்பப்ப தாலி அறுக்கும். நீங்க B22 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. என்னம்மா யோஜனை பண்ற? இல்ல, இங்க இருந்து B22 ஸ்டேஷன் பக்கமா இல்ல சிஎம் வீடு பக்கமான்னு யோசிக்கிறேன். சிஎம் வீடுதான் பக்கம், நாம அங்கே போலவா? இருங்கம்மா, உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. இப்படி பயமுறுத்தியே தாலி எடுத்தா எப்படி? ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸ் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கு. அத்த கவனிப்பேனா இத்த கவனிப்பேனா? மர்டர் கேஸா? நான் பாக்காத மர்டர் கேஸா? எங்க வீட்டுக்காரரே கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயில தான் இருக்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன செக்ஷன், எத்தனை வருஷம், எந்த ஜெயில்? இப்ப ஒரே கும்பலா இருக்குமே. எங்க கம்ப்ளைண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க சார். கம்பலப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு கல்கி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு வந்து சேர்ந்துரும். ஆண்டவன் இருக்கம்மா. ஆண்டவன் காப்பாத்துவாருன்னா நீங்க எது சார் இருக்கீங்க? எஃப்ஐஆர் அவரே எழுதுவாரா? அதை நாங்கதான் எழுதணும். சொல்லம்மா, நான் வேணா உன் பழையவர் வீட்டுக்கு போன் பண்ணி பாக்கட்டுமா? ஒருவேளை கல்கி அங்க இருந்தாள்னா போன்லயே எத்த தப்பா மாட்டலாம் இல்லையா? அது என்ன நம்பர் அது? 497-9999 இல்லையா? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யாரு? கல்கியா பேசுறது? அவ பேசுறா, அதான் உன் சக்களத்தை. ஹலோ, உங்களுக்கு யார் வேணுங்க? கல்கி வேணும். எந்த வாரத்து கல்கி? ஐயோ, எந்த வார கல்கின்னு கேக்குறது? ஜடம் ஜடம். பத்திரிக்கை இல்லம்மா, பொண்ணு கல்கின்னு பேரு. அப்படி யாரும் இல்லையே. என் பேரு கற்பகம், எங்க மாமியார் பேரு ரமாமணி, பேரக்காரி பேரு சிந்தாமணி. ரொம்ப முக்கியம். நீ நினைச்ச போது வர்றது, நினைச்ச போது மறைஞ்சு போறதுக்கு இது ஒண்ணும் சத்திரம் இல்ல. ஓஹோ, முதலாளி அம்மாவோட லேட்டஸ்ட் ஆர்டர் சார். அந்த புண்ணியவதி பேர் இருக்கா? மூணு நாளா உன்னை காணாம அவ எப்படி துடிச்சு போயிருக்க தெரியுமா? அவங்க வயசு அவ்வளவு வீக்கா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன சின்ன குழந்தையா திருவிழால காணாம போறதுக்கு? வயசுக்கு வந்த பொண்ணு, ஓ இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர்றதும் போறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உபதேசம் இந்த வீட்டுல ஊருக்கு உபதேசம் பண்றது? நம்ம தேசி பண்பண்ணு உங்க வீட்டுக்காரர் சொல்றதே இல்லையா? உலக மாதிரி வளர்ந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பலதான் மனசு எவ்வளவு பதப்பதைக்கும் தெரியுமா? என்ன சும்மா பேசிட்டு போறீங்க? உங்க அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எல்லா பொம்பளை ராஜ்யமும் உங்ககிட்ட தோத்து போயிடும் போல இருக்க. நீங்க அனாவசியமா பேச வேண்டாம், அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். அவ மட்டும் சொல்லிக்காம பண்ணாம மூணு நாள் தலைமறை வாயிடுவான். நம்ம எதுவுமே கேட்க கூடாதாமா? இது என்ன நியாயமா? கேளு பாக்கல, அவகிட்ட காண்டாக்ட் பண்ணி எவ்வளவு ட்ரை பண்ண போன் கிடைக்கல. நான் ஒரு பாதுகாப்புக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு யாசம். நாங்க நீங்களா கற்பனை பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காலமே காணமேனு ஒரு பாய் கூட சாப்பிடாம துடிச்சு போனவங்களை தான் தூக்கி எறிஞ்சு பேசுற நீ சாதாரண விஷயத்துக்கெல்லாம் துடிச்சு போறது அவங்க பலவீனம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சுதந்திர பறவை. அது ஏன் குளிச்சுக்கிறோம்? மனுஷாலோட பலவீனங்கள்லாம் குளிச்சுத்துறாயிடுமா? என்ன பேசுற நீ? இங்க பாருங்க, மீனு மேலும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க. உடம்புல வலி இல்ல, காலில சாப்பிட்டது. இவ்வளவு தூரம் ரூல்ஸ் பேசுறவா, அவளே எடுத்து போட்டு சாப்பிடலாமே. பரவாயில்ல, நீங்க யாரும் வர வேண்டாம், நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். வீட்ல யாருங்க? வா இன்ஸ்பெக்டர். நீ சாப்பிடு,
நீங்க சொன்ன அடையாளங்களோட ஒரு சின்ன பொண்ணோட பாடி ஜிஹெச்ல இருக்கு, ஐடென்டிஃபை பண்ண வரீங்களா? தேவையில்லை இன்ஸ்பெக்டர், காணாம போன பொண்ணு வந்தாச்சு. நீ சாப்பிட்டு போ ப்ளீஸ். ஒரே நிமிஷம், நான் போய் நவசக்தி விநாயகருக்கு ஒரு சதுர்த்தியை உடைச்சிட்டு வந்துடுறேன். நான் வேண்டிட்டேன். என்ன பதில் சொல்ல கேட்டா துடிச்சு போயிடுவாளே, அதுக்கு ஸ்லோகம் வச்சிருப்பீங்களே சொல்லுங்க. இது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. உன் மேல அன்பையே பொழிஞ்ச செல்லம்மாவ தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி அவகிட்ட கூட சொல்லிக்காம போறது சுத்தமா நல்லா இல்ல. இனிமே நான் அந்த வீட்டுல இருக்கிறது அதை விட நல்லா இருக்காது. வாயா அனழகா, ஒரே பொடுகு. நான் நடிச்ச பொண்ணு நாளைக்கு பிரிவியோ. அதுக்குள்ள படம் முடிஞ்சு போச்சா? ஆறு மாசம் ஆச்சு. சரி, எவ்வளவு டிக்கெட் வேணும் சொல்லு. அவ்வளவு இல்லை. சரி, நாள் கொடு. அம்மா கல்கி இங்க காணும். நான் உன்கிட்ட கேட்கலாம் இருந்தேன். கல்கி வேலை ராஜினாமா பண்ற மாதிரி தெரியுது. மூணு மாசம் நோட்டீஸ் கொடுக்காம வேலையை விட முடியாதுன்னு லெட்டர் போட்டதுக்கு 30,000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சிருக்காப்பா. இதோ பாரு அந்த செக். மிஸ்டர் பிரகாஷ் கழுத்து போட்டிருக்காரு. அவர் ஏன் இவளுக்காக பணம் கொடுக்கணும்? That is the $1 million question. உடம்புல மனசுல ரெண்டுலயுமே ஜீவன் இல்ல. என்னை விட்டு அவர் பிரிஞ்சப்போ என்னுடைய பாதி ஜீவன் பிரிஞ்சு போச்சு. இப்ப இவோ அதான் கல்கி. அவ உதறி விட்டுட்டு போன அப்புறம் எஞ்சி இருந்த ஜீவனும் போயிடுச்சு. சுத்தமா சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கே நீ பேசுறது. கட்டின புருஷன் பிரிஞ்சது ஒரு விதத்துல தாங்க முடியாத வேதனை தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கழிசுக்கு போயிடுத்த நீ மனச போட்டு அலட்டிக்காரு. மழையில வந்தது காலானா மறைஞ்சு போயிடுது. அவளோட நினைப்பைய நீ அடியோட மறந்துடு. அவன் ஞாபகமே உனக்கு வரக்கூடாது. முதல்ல அந்த சனி நான் கேந்து எடுக்கிறேன். ஒருத்தர் மேல எத்தனைதான் பாசம் வச்சாலும் ரெண்டு பேருக்கும் நடுவுல மெல்லிசா ஒரு வேலி இருக்கணும். எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார்.
சனியனே உன்னதான் ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க டிரெஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்க அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சலவிக்கு போடணும்னு அறிவு வேண்டாம் முந்தம் பண்ணாத ஓ ஓ வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடாத இடம் தேடி அலைகின்றது அறிவு கெட்ட முண்டம் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பேண்ட் கோட்டு செக் பண்ணி செலவுக்கு போட வேண்டாமா முண்டம் பண்ணாத பண்ணாத போன வாட்டி பேண்ட்ல 2500 ரூபாய் நோட்டோட செலவுக்கு போட்டு என் கிட்ட வாங்கினது பத்திலேயே வருக்கு பாரு பாரு சரியா பாரு பயக்கமா ராத்திரி நான் கொரட்ட விடுவேன் என்ன பண்றது வருது அத காரணமா காட்டி என்ன விவாகரத்து பண்ண போறாரா சொல்றாரு அதுக்கு ரூல் இருக்காக்கா நம்பினேன் உன்னையே நம்பினேன் தந்த குரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தாவிடருள் வீரே நடனத்தித்தானித்து நானும் நெறியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சோர்முனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா கந்தாசரணம் கந்தாசரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் குருகுகா சரணம் குருபராசரணம் சரணமடைந்தேன் கந்தாசரணம் அம்மா உங்களை பார்க்க யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க என்ன பாக்குறதுக்கா மேல வர சொல்லு வாங்க 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 சிஎம் நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் இந்த முத்தரப்பு சந்திப்ப எதிர்பார்க்கல ஆமா நீங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபி டீ ஒண்ணு வேண்டாம் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் தாராளமா பேசலாம் எந்த விஷயம் வேணாலும் பேசலாம் ஒன்ன தவிர எனக்கும் மிஸ்டர் பிரகாஷுக்கும் உள்ள உறவை தவிர அது எப்படி அதுக்கு தானே வந்திருக்கோம் நோ 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 சென்டிமெண்டல் பேத்தல் பிளீஸ் நீ செய்யறது உனக்கு நியாயமா தெரியுதா எதுக்காக என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற என் குடும்பத்தை ரெண்டு பண்ணிட்டீங்க நீ உருப்படியா
என்னடி பண்றீங்க? ஆமா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறது இருக்கட்டும். மறுபடியும் அந்த செல்லம் அவளை என்ன தொடர்பு உனக்கு? அது இருக்கட்டும். யாரு கேட்டு அவளை பார்க்க போனீங்க? அந்த பண்ணாதோட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு? நான் கேட்க வந்தது ஊர் சுத்தம் ரெக்க மறுச்சு போச்சு உனக்கு. வீட்டை விட்டு வெளியே எங்க போனாலும் என்ன கேட்டுக்கிட்டு போறா தெரியாது உனக்கு. வீட்டை விட்டு வெளியே என்ன சுத்த வேண்டிய கிடைக்கு உனக்கு? அந்த கல்கி வீட்டுக்கு எதுக்கு? வீட்டு கர்டன்ஸ் மாத்தி எத்தனை நாள் ஆச்சு? அந்த கல்கி வீட்டுக்கு எல்லாத்தையும் மாத்தி வேற கர்டன்ஸ் போட்டுமா இல்லையா? டிவியை பாரு. டிவியை பார்த்தா பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் கவர் போடல? நான் கேக்குறதுக்கு இந்த இந்த செடியை ஏன் மாத்தல? இத வெளியில கொண்டு போய் வச்சு வேற செடி வைக்கணுமா இல்லையா? கேக்குறதுக்கு பாரு பாரு. குழந்தை விளையாட்டு சாமான் எல்லாம் எரிஞ்சு கிடக்கு. இதை ஏன் எடுத்து வைக்கல? சரி, எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுல இவ்வளவு வேலை கிடக்கு, உனக்கு ஊர் சுத்தமா? தெரிஞ்சுக்கூடாது. ஒண்ணுமே கேட்காத படிக்க வாயிலே அடிக்கிறீங்க. ஒண்ணு கேக்கலீங்க, ஒண்ணும் கேட்க போறது இல்ல. செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு மனுஷங்க மேல உள்ள நம்பிக்கை போகலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப அடியோடு போயிடுச்சு. உடஞ்சத பொறுக்கின் இருந்தா உன் கைதான் காயப்படும். நீ தள்ளு சொல்ற, நான் பெருக்கி தள்ளிடுறேன். டாய்லெட்ல இருக்கேன். ஹோமுக்கு போன் பண்ண லைன் கேட்கல. இங்க போன் பண்ண பதிலே இல்ல. என்ன போன் சரியில்லையா? இந்த வீட்டுல எது சரியா இருக்கு? நர்சிங் ஹோம் போனியே டாக்டர். கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி. ஒரு மழை பெஞ்சா போதும், டெலிபோன் லைனுக்கு எல்லாம் ஜலதோஷம் பிடிக்குது. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப பாருங்க, டிவி ரிப்பேர் சரி பண்ண ஆள் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? டாக்டர் நல்லா எக்ஸாமின் பண்ணாங்களா? வேலைக்காரிய மாத்தீங்கன்னு சொன்ன அவ பாருங்க, வீடு சரியாவே பெருக்கிறது இல்ல, பிளான்ஸ் எல்லாம் மாத்துறதே இல்ல, வாடி கிடக்குது. வாந்தி எடுத்ததை கழுவி விட கூட ஆள் இல்ல. மறுபடியும் வாந்தி எடுத்தியா? பாத்ரூம் எல்லாம் ஒரே அடியா அழுக்கா இருக்குங்க. எனக்கு பெரிய அந்தஸ்து எனக்கு பெரிய கௌரவம் போயிடும்மா. கௌரவமா உங்களுக்கா? பெரிய ராமரா நீங்க? அவருக்கு ஏக பத்னி, உங்களுக்கு மூணு ஏக பெரிய புத்திசாலியா பேசுறது. உங்க விட உங்க மனைவி புத்திசாலியா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அவ பேசவே தெரியாத அப்பாவி பொண்ணா இருந்தா அவளை உதவி தள்ளிட்டு என்ன மாதிரி அறிவார்த்தமான பொண்ணு தேடி வருவீங்க? இன்டலெக்சுவல் கம்பெனி முடிவா என்ன சொல்றேன்? முடியவே முடியாது. அப்பவே சொல்லிட்டேன்ல, நோ, நீ இந்த குழந்தைய பெத்துக்க நான் விட மாட்டேன். ஓகே ஓகே, உங்க வீட்டுல இருந்தா தானே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? கல்கி, கல்கி வீட்டை விட்டு போகாத பிளீஸ். எனக்கு அடுக்காதீங்க. பொறுப்பை தட்டி கழிக்கிற உங்க உறவு எனக்கு தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணாதீங்க. சத்தியமா?
கற்பூர அறுத்து கண்ணில் ஊத்திக்கும். எப்படிமா இது மேலாம் இன்னும் நம்பிக்கை வச்சுட்டு இருக்க? எதுக்குமே அர்த்தமா இருக்கிறதா எனக்கு தோணல. இங்க பாரு, நமக்கு புரியாத விஷயங்களை அர்த்தம் இல்லாத விஷயம்னு சொல்லிட முடியுமா? நான் நம்பின தெய்வம் என்ன கறி விடல. என்னன்னு கேளு. எங்க வீட்டுக்காரருக்கு தண்டனையில 18 மாசம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்களாம். நான் நடத்த பேர்ல அவர் சீக்கிரமே விடுதலை ஆயிடுவார். சரி, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன? இங்க இருந்ததா நான் காத்துட்டு இருக்கிறது உனக்கு புரியும் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, எல்லையை தாண்ட கூடாதுன்னு இன்னைக்காவது திரும்பி வந்தே ஆகணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். சரி, வேற என்ன விசேஷம்? இப்போ உனக்கு ஞாபகம் இல்ல, இன்னைக்கு மறுபடியும் நவம்பர் 5ஆம் தேதி நாம முத முதல் சந்திச்ச வருஷம் இல்லையா? உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இதான் பரிசு, கடையில பார்த்தேன், உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன இது? கையில இருக்கிறது ஒளி கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஜெல பாட போயிடலையா? பேபி, என் மேல உனக்கு வெறுப்பே வரலையா? இன்னும் என்ன நேசிக்கிற? இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் தான் உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க போற? நீ தான் உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் கல்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தீ, அது லவ் இல்லைன்னு சொல்றியா? அது நட்புக்கு இழக்கணும்னு சொல்லக்கூடாதா? தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாதுமா. மத்தியானம் 3 மணிக்கு ஏன் பேசல? நான் போன் பண்ணிருந்தேனே. 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க ஆபீஸ்ல இல்லையா? எங்க போய் இருந்தீங்க? லுக் லுக், நீ இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. என் பொண்டாட்டி ஒண்ணு கூட இப்படி கேக்குது கிடையாது. அப்ப ஒரு பொண்டாட்டியோட நின்னுக்க வேண்டியதானே? டோன்ட் டாக் ரபிஷ், பிச்சைக்கார வாந்தியத்தை மாதிரி பேசாத. உங்களை மாதிரி பணக்கார வாந்தியத்தை எப்படி இருக்கும்? டெக்னிக் கலரா இன்னும் கலர் கலரா இருக்காதா? சொல்லுமா. என்ன கோகிலா, மடிசார் அவசர அவசரமா மாத்தி கட்டிக்கிற? ஜெயில் வாசல்ல மடிசாரோட போய் நிக்க வேண்டாமேன்னுதான் மாத்தி கட்டிக்கிற. மடிசார் மாமி, மடிசார் மாமிம்பா, என்னத்துக்கு? இன்னைக்கு என்ன விசேஷமா? ஏதாவது எங்க வீட்டுக்காரர் விடுதலை ஆறார். இன்னைக்கு போய் அழைச்சிட்டு வர போறேன். நேரா ஜெயில இருந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் தான் ஆத்துக்கு போக போறேன். கோகிலா, நம்ம டிரைவர் இருக்கா? என் கார் எடுத்துட்டு போ. காரெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பரவாயில்ல, எடுத்துட்டு போ. எனக்கு தெரியும் நீ கார் கொடுப்பேன்னு. காரோட வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன்னு எங்க வீட்டுக்காரர் கிட்ட சொல்லிருக்கேன். நாலு நாள் லீவ் உனக்கு, போயிட்டு வா.
பிரகாஷியோ? இன்னைக்கு பூரா வரலையே ஃபோன் பண்ண. எனக்கு ஒரே கவலையே போச்சு. ஆபீஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஏன் இங்க வரல? காரணம் இருக்கு. வீட்டுல கற்பகத்துக்கு அம்மா போட்டிருக்கு சிக்கன் பாக்ஸ். அந்த நாள் வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐ மே கேரி தி இன்ஃபெக்ஷன் டு யூ. நாங்க வந்த இன்ஃபெக்ஷன் உனக்கு வந்துடும் இல்லையா? இந்த நேரத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமா. வெளிய மழை கொட்டுது பாரு, கொஞ்சம் உடம்ப பாத்துக்க. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் கல்கி பேசுறேன். ஆஹா, உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் சொன்னாரு, இப்போ எப்படி இருக்கு? என்னது சிக்கன் பாக்ஸா? சிக்கன் பாக்ஸும் இல்ல, சிக்கன் கறியும் இல்ல, நாங்க சுத்த செய்வோம். இல்லம்மா, உங்களுக்கு சின்ன அம்மா போட்டிருக்கதா சொன்னாரு, இப்போ எப்படி இருக்கு? பெரியம்மைய போட்டு நான் போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கணுமா என்னமோ? என் உடம்புக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது. மிஸ்டர் பிரகாஷ் இருக்காரு, அவரை பார்க்கணும். கான்ஃபரன்ஸ்ல இருக்கார். வருகை தந்திருக்கிற அத்தனை அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைக்கிறேன். தொழில் நாணயம் என்பது மட்டுமே. நம் எல்லோருடைய குறிக்கோள் ஆகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கொடுத்த கமிட்மெண்ட் மதித்து அதை ஆனர் பண்றது மட்டுமே தொழிலதிபர்களாகிய நமக்கு பெருமை தரும். சாரி ஜென்டில்மேன், நான் குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். பெரிய மனுஷன் தலைவரா இங்க உட்கார்ந்துருக்காரு, இவர் சொல்றது யாரும் நம்பாதீங்க, பொய் சொல்வாரு. உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்ததான் வந்தேன். யார் இந்த அம்மா? அது சொல்லுங்களே, எல்லாருக்கும் தெரியட்டும். சொல்ல மாட்டீங்களே? நான் சொல்றேன், இத்தனை உரிமையோட உள்ள வராள நான் யாருன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நான் இவரோட மிஸ்ட்ரஸ், ஆசை நாயகி, கொச்சையா சொன்னா தயவு செஞ்சு யாரும் எந்திரிச்சு போகாதீங்க பிளீஸ். நான் வேசி இல்ல, இவர் ஆசநாயகி. அந்த பெருமையில சொல்றேன், இவர் குழந்தைய வயித்துல சுமக்கிறேன் 4 மாசம். கர்ப்பமானவன கமிட்மெண்ட் ஆச்சே, தப்பி ஓட பாக்குறாரு. வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு பொய்யெல்லாம் சொல்றாரு. பாத்துமா பாத்து, பொறை அறிக்க போறது. கற்பகம், எதுக்காக இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த? ஒரு முக்கியமான சமாச்சாரம் உங்ககிட்ட உடனே சொல்லணும். கார் கூட கிடைக்கல, டாக்ஸி பிடிச்சு ஓடி வந்தேன். சொல்லு. அவரோட ஆபீஸ்க்கே நேரா போயிருக்கா, போய் அவரை புடி புடின்னு ஒரு புடி பிடிச்சிருக்கா. யாரு அது? என்ன சொல்லுமா, உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா? உன் சக்கரத்தை தான் அவரை போட்டு கழட்டு கழட்டு கழட்டிருக்கா. அது மட்டுமா, ஆபீஸ்ல எல்லார் முன்னாலையும் அவரோட வப்பாட்டி அறிமுகப்படுத்திக்கிட்டு அவரை போட்டு வளர்த்தெடுத்துட்டாராம். உன்னால எப்படிமா சந்தோஷப்பட முடியறது? என் புருஷனோட தொடர்பு வச்சிட்டு இருக்காளே, அவன் மேல எனக்கு கோபம் வந்தாலும் அந்த ஆளை போட்டு தோச்சு பிழிஞ்சு காய வச்சிருக்காளே. நம்மால முடிச்சுதா? நேர்ல பார்த்தா அவளுக்கு ரோஜாப்பு மாலையே போடணுங்கிற. என்னமா இது, இப்படி குழந்தையா இருக்கே? என்ன பண்றது, பிறக்கும் போது குழந்தைய தானே பிறக்கிறோம். இன்னொரு முக்கியமான நியூஸ், தலைப்பு செய்தி, அவ கர்ப்பமா இருக்காளா? 4 மாசமோ 5 மாசமோ. ரெடி சார். குட் மார்னிங் சார். கேமரா முருகா ரெடியா? குட் மார்னிங் சார். டைரக்டர் முருகா சார். உக்கார் உக்கார்.
மீட்டர் ஓடுது பாரு, சைட்டர் ஓடுது பாரு. ஒண்ணு சார், கரெக்ட் சார். நான் இந்த ஷாட்ல என்ன செய்யணும்? அது உட்காரு முருகா, நான் சொல்றேன். முருகா நீ என்ன பண்ற? இப்படி வந்துகிட்டே இருக்க முருகா. எதிர்க்க ஹீரோயின் முருகா வரா. சாக்கு முருகா உனக்கு முத முதல்ல நர்ஸ் ட்ரெஸ்ல பாக்குற முருகாவில என்ன முருகா இப்படி பண்ணலாமா நீ அப்படின்ற முருகா, என்ன முருகா பண்ற அப்படின்ற ஹீரோயின், இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படின்னு நீ சொல்ற முருகா, குஜர முருகா முருகா, அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படின்னு பதிலுக்கு வதனம் பேசுற முருகா. ஒரே டச்சு முருகா, ஒரே டச்சு. நீ என்ன பண்ற முருகா? ரஜினி முருகா கணக்கா நடந்துவா, கமல் முருகா கணக்கா நினைச்சு போடு. முருகா முருகா நினைச்சுக்கிட்டே இருப்போம். வரும் வரும் முருகா, ரெடியா? மீட்டர் ஓடுது பாரு, மீட்டர் ஓடுது பாரு. சொல்ல முருகா, நீ தானே டைரக்டர். ஸ்டார்ட் டேக் ஒன் முருகா. ஆக்ஷன். கட் கட் கட். டூ தேதி சார். நீ ஏன் கட் பண்ற டைரக்டா? ஹீரோயின் பதிலா வேற யாரோ நிறை மாச கர்ப்பிணி குறுக்க வந்துட்டா? பொம்பளை ஆஸ்பத்திரினா முருகா கர்ப்பிணி பொம்பளைங்க பல மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, மூணு மாசம் ஆறு மாசம் எட்டு மாசம் பத்து மாசம் பன்னெண்டு மாசம். ஒரு ஜூனியர் ஆக்டர் சம்பளம் மிச்சம்ல முருகா, நான் எதுக்கு வச்சிருக்கா? ஸ்டார்ட் மட்டும் நீ சொல்லு, கட்டு நான் சொல்லிக்கிறேன். முருகா எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. என்னமா முருகா, அந்த சேப்பு கவனம் ஒன்னதான் முருகா. பௌத்த தள்ளிகளை முன்னால ஃபீல்ட்ல வந்து நிக்கிறியா? கேமரா முன்னால தரமண்டலாம். இது நெஜ ஆஸ்பத்திரி, நான் வருவேன். நீ யார் அதை கேட்க? யார் இவரு? மிளகா வியாபாரி மாதிரி. ஐயோ, அவர் தான் தயாரிப்பாளர். பொம்பளை முருகா, கேமராக்குள்ள பிலிம் ஓடல முருகா. திருச்செங்கோட்டுல விபூதி வியாபாரத்துல சம்பாரிச்ச துட்டு ஓடுது. ஒரு டேக் வேட்டு 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 முருகா. என்ன முருகா, என்ன படம் நடக்குது? காத்திருக்கு ஒருவன். நல்ல டைட்டில் தான். நான் செக்அப் வந்தேன் முருகா. மீட்டர் ஓடுது பாரு, மீட்டர் ஓடுது பாரு. என்ன இது, மீட்டர் ஓடுது மீட்டர் ஓடுதுன்னு கத்துறாரு? வாங்கின கடனுக்கு வட்டியே சொல்ற, அவர் தானே ப்ரொடியூசர். ஓ, நான் வரேன். டேக் கேர். என்ன உட்காந்து பாருங்க, தப்பா பார்த்து சொல்லிட போறீங்க. பக்கத்து இன்னொரு கால் செருப்பு எங்கயோ விழுந்துடுச்சு, கொஞ்சம் தேடி எடுத்து கொடுங்களேன். மாசம் என்னால குனிச்சு தேட முடியலங்க.
சோஃபா கீழே எங்கேயாவது கிடக்கும், எடுத்து கொடுங்களேன் பிளீஸ். வேலை கறி இல்லையா? அவ வெளிய போயிருக்கா, அவ இருந்தா உங்களை தேட சொல்லுவேனா? பரவாயில்ல, எடுத்து கொடுங்க. நேரம் மாச காரிக்கு இது கூட செய்ய கூடாதா? கல்கி, என்ன கோவம் ஊட்டாத பிளீஸ். என் செருப்ப இவருதான் எடுத்து கொடுப்பாருன்னு நான் கான்பரன்ஸ் ஹால்ல வந்து சொல்ல மாட்டேங்க. எடுத்து கொடுங்க. கர்மண்டி, கோவப்படாம தேடுங்க செருப்ப. செருப்ப தொலைச்சிட்டு சன்னியனி கீழே இருக்கும் பாருங்க. வேணாண்டி, எனக்கு வைஃப் நிறை மாசமா இருக்கும் போது புருஷன் கோச்சிக்கவே கூடாதுங்க. காலை எடு. காலை சுத்திர நல்லா பண்ணாட பண்ணாட பெரிய தப்பு பெரிய தப்பு. அப்பா, கற்பகத்தை கோயில் என்ன பெரிய தப்பு. அதுக்கு முன்னால உங்க வைஃப் கற்பகத்தை பத்தி சொன்னீங்க. நினைச்சிருந்தா கற்பகத்தை கோயில்ல அப்படி வராது. என்ன சொல்ல வந்தீங்க? கற்பகத்தை கோயில்ல வச்சு நான் அப்படி சொல்லல. அத சொல்ல வந்தீங்க. நான் ஊரை கூட்டிடுவேன் பயந்து பாதியில நிறுத்திட்டீங்க. கற்பகத்தை கோயில வச்சு கும்பிடணும். நினைக்காம கற்பகத்தை கோயில்லனு வரோம். முடிஞ்சதா? அத விடுங்க. பெரிய தப்புன்னு சொன்னீங்களே, என்ன தப்பு? இத பேசாதமா, தள்ள கடிச்சுக்கிட்டு பெரிய தப்புன்னு சொல்லி பாதையே நிறுத்திட்டா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு முட்டாள இல்ல, எனக்கு புரியாதா? இத பாரு, எனக்கு கோவம் ஊட்டாத பிளீஸ். இவகிட்ட மாட்டிட்டது பெரிய தப்பு. அதானே சொல்ல வந்தீங்க? ஆமா சொன்னேன். என்ன பண்ண போறேன்? சரி, சாயங்காலம் நீங்க வரும்போது நான் தூக்குல தொங்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கிடுறேன் பாருங்க. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இல்ல, அவ வீட்டுக்கு போகவே இல்லையா? அவனா? அவனா யாரு? அவனா வேற யார் இப்போ? அவதான். அவகிட்ட இருந்து 5 தடவை போன் வந்துச்சு, நீங்க இருக்கீங்களான்னு கேட்டு. அவ பேசுறதுல இருந்து ஏதோ அவசரம்னு தோணுது. சரி, நீ போய் உன் வேலையை கவனி. போ. வேலைக்காரி, நான் தான் கரெக்டா என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேனே. ஆனா நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு தான் ஊரே சிரிக்குது. என்னடி வாய் நீளுது? தைரியம் கொஞ்சம் தலைக்காட்ட ஆரம்பிச்சிருக்கு.
நீ பேசு. உங்க அவசரமா நர்சிங் வர சொல்றாங்க, யாரோ பேசுறாங்க. உங்க அனுமதி நோவெடுத்து கிடக்குறா, நீங்க இப்படி ஓடி ஒளியிறது நல்லா இருக்கா? பேசுங்க. பாலிய வயிறுமா இருக்கிறவன், ஐயோ அவ தனியா என்னத்த பண்ணுவா பாவம். ப்ளீஸ் பேசுங்க. எப்படி அவ சமாளி? அவர் வீட்டுல இல்லைங்க. என்ன சாமி விவகாரத்தை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டீங்களா? ஆமா, எப்பாவது அந்த பொண்ண கல்யாணம் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா? இல்லதான் இல்ல, நல்ல வேலை இல்லன்னா மாட்டிக்கலாம். சோ இது பிகமியும் இல்ல, அடல்ட்ரியும் இல்ல, நீங்க தப்பிச்சீங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு குழந்தை மட்டும் பிறந்துட்டா தினம் தினம் உங்களுக்கு சித்திரை வந்ததா சாமி? நோ பட், பட் என்ன, நீங்க தான் அந்த குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லி உங்க மானத்தை வாங்கலாம். அது மட்டும் இல்ல, குழந்தைக்கு சொத்து எழுதி வை, சொத்து எழுதி வைன்னு கான்ஸ்டன்டா உங்களை மிரட்டலாம் சாமி. என்ன பண்றது? ஒரு முடிவு கட்டதாயா போல என்ன சார் மருந்து போயிச்சா? செல்லமா கேஸ்ல நடு கோர்ட்ல விளாசு விளாசு விளாசு
அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறந்து போயிருக்க முடியும்? செல்லமாவ நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேஸ் போட்டீங்க, இப்ப கற்பகம் உங்களை வேண்டாம் சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. கற்பகத்துக்கு நான் தான் வக்கீல். ஐ ஹேவ் கம் ஒன் ஃபுல் ரவுண்ட். நீதியும் தண்டனையும் கொஞ்சம் லேட்டா தான் வரும். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. என்ன காரணத்துக்காக இந்த விவாகரத்து? On what grounds? Continuous harassment by husband, compulsive debauchery, calculated neglect of wife and child, always indulging in abusive language, causing mental torture. என்ன என்ன இதெல்லாம்? ஐயா, எனக்கு இங்கிலீஷ் புரியல. ஆனா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தினம் அவர் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு. செல்லம்மா கேஸ்ல கோட்டை விட்டத இந்த கேஸ்ல பிடிக்க போறேன். ஒரே நேரத்துல எல்லாரும் எனக்கு எதிராக ஒன்னா சேராதீங்க. நான் வெளியே கொஞ்சம் கௌரவமா உள்ள என்ன கௌரவம் பாக்கி இருக்கு உனக்கு? அதத்தான் வெளுக்க போட்டு நான் நேரம் கிழிச்சாலே கல்கி. கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது உன் கர்வம் ஈகோ. அந்த பலூனு குத்துற குண்டூசியா உன்ன நான் இப்ப கோர்ட்டுக்கு இழுக்கப்படுறேன். இப்ப சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணி பேசுறியா? இல்லையா, இல்ல மனப்பாடம் பண்ணி பேசல, மனசு காயப்பட்டு போய் பேசுறேன். ஓகேங்களா? இந்த கிராமத்தோட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. ஆமா, எனக்கு சொத்து சொல்ல எதுவும் தேவையில்லை. எங்கயா சமயக்காரி வேலை செஞ்சா நான் குறைச்சுக்குவேன், என் குழந்தையை காப்பாத்திக்குவேன். முதல்ல இந்த ஆள் கிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. இது என் புருஷன் இல்ல, பிசாசு. நான் தப்ப செய்யறேன்னு சொல்லல. இதுமே எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்க நேரத்துல நீயும் என்ன விட்டு போயிடாதே மாட்டேன். உன்னை திருக்கவே முடியாது. தூங்குறப்ப கொடுத்து விட்டதுக்காக என்ன விவாகரத்து பண்ண போறேன்னு சொன்னீங்களா? வக்கீல் சார், இந்த ஆள் மேல உள்ள குத்தகை என்ன பார்த்து சொல்லுங்க. Continuous harassment by husband, compulsive debauchery. Please, please, English le pesi matter ve ya. Kalki ek kutta mental torture podo. Kakka, ena rambu. Inda kolanda sathima solra. Na thinkta. Ena rambu. Ena vittu poi daaduma. Kalki ki parka para kolanda. Ungle dhan ure ve sollanum. Appa dhan nambuven. Kalki yo inda kolanda yin kaapa thiyen sathiyam pannanum. Appa dhan nambuven. குழந்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். நீங்க கொண்டுடுவீங்க அத? அப்படி சொல்லாத. மனப்பூர்வமா சொல்றேன், குழந்தை எனக்கு சொந்தம், நீயும் எனக்கு சொந்தம். கற்பகாக்க மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம். இல்ல கல்கி, அவர் ரொம்ப திருந்திட்டாரு. நீ எங்க வீட்டுக்கே வந்துற, தயவு பண்ண. அதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரு. ஆஹா, ஆனா நான் சம்மதிக்கணுமே அதுக்கு? எனக்கு வழி எடுத்த உடனே ஓடி வந்திருக்க வேண்டியவரு, ஓடி ஒளிஞ்சாரு. இவரை எப்படி நம்புறது? கடைசியில இந்த ஹாஸ்பிட்டல கொண்டாந்து சேர்த்தது யார் தெரியுமா? என்ன ஓடுகாரி, ஓடி வெளியே. மாமி, அந்த பொண்ணு அவரை செல்லம மன சச்சித்திரவதை பண்ணது போறாத உனக்கு? இன்னும் என்ன குழப்பம் பண்ணலாம்னு வந்திருக்க? பட்டு சத்தத்திலையும் தொட்டு சத்தத்திலையும் உனக்கு திடீர்னு ஆசை வந்துட்டா, அதை நிறைவேற்றிக்க நேர் வழியா கிடைக்கல. ஐயோ, இப்படி குறுக்கு வழியில கேவலம், வெக்கமா இல்ல உனக்கு? கொஞ்சம் தண்ணி வேணுமா? அவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க கூடாது. நீ பண்ண காரியத்துக்கு பசிய பத்துக்கும் புளிய பத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பாவி. உப்பு போட்டு ரன்னடி உனக்கு சமைச்சு சமைச்சு போட்டேன். பின் உப்புக்கு எங்க செல்லம்மாவுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? துரோகி, கிராதுகி, ராட்சசி. என்ன திட்டி திட்டி அவங்க வாய் வலிச்சு போட்டு மாமி, நாக்கு வளர்ந்து போச்சு மாமி. தண்ணி உனக்கு நாக்குதான் வளர்ந்து போச்சு, எங்களுக்கு மனசே கல்ல போச்சு. வெளியே போ. ஆச்சாரம் கெட்டு போன விளக்கு இப்ப திடீர்னு உபச்சாரம், அதுவும் ஹார்லிக்ஸ். இப்பதானே சொன்ன அவளை பார்க்க மாட்டேன்னுட்டு? ஆமா சொன்னேன், ஆனா இப்ப மனசு கேட்கல. நிறைய மாசமா வந்து நிக்கிறாளே, காலம் கடக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் இப்பதான் பேச வேண்டியிருக்கு உனக்கு. அவளை பேச விடு. குழந்தை பிறந்த உடனே அத ஒரு என்ன வேணாலும் செஞ்சிருவாருன்ற பயம் வந்துருச்சு. அத வந்து நீங்கதான் குழந்தைய காப்பாத்தணும். செய்யும் சட்ட விரோதமா பிறக்க போற குழந்தைய காப்பாத்த இப்ப மட்டும் செல்லமா வேணுமா? இந்த குழந்தை
வயிற்றுல சுமக்கிற குழந்த மாமி. உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத குறைய எப்படி அதை தீர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ண நான் உங்களுக்காக பெத்து கொடுக்கறேன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நிச்சயமா மாட்டீங்க. அதுக்காக அந்த அப்பாவை பொண்ணு கற்பக வயத்தரசுல ஏன் கொட்டிக்கணும்? குழந்தைய சுமக்கிற அதே நேரத்துல அந்த ஆணாதிக்க காரண பழிவாங்க முடிஞ்சது. தேவைப்பட்ட அந்த 10 மாசத்தை அந்த ஆளுக்கு ஒரு பாடம் புகட்டதுக்கும் பயன்படுத்திக்கிட்டேன். பெருசா தோணுச்சு உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கன்வெக்ஷன். என்ன சொல்லு, நீ பண்ணது ரைட் இல்ல. அக்கா, நான் செஞ்சதா ரைட்னு சொல்லல, ஆனா நான் செஞ்சது தப்பு இல்ல. ஏன்னா கல்யாணங்கிற பந்தம் இல்லாம குழந்தைய பெத்துக்கிறது தப்புன்னு சமூகம் என்ன சொல்லலாம், ஆனா சட்டம் சொல்லல. யாராவது பூனைக்கு மணி கட்டணுமே. நான் இவரை படித்தின பாட்டு வேற ஆம்பளைங்க நினைச்சு பார்த்தாலே போதும். அப்படின்னு துரோகம் பண்ண மாட்டாங்க. என்ன மிஸ்டர் பிரகாஷ், குழந்தை பால் குடுக்கலையா? தாய்ப்பால் அதுக்கு ஒத்துக்கல. ஏன் தெரியுமா? நான் அதுக்கு மம்மி இல்ல, வெறும் தம்மி. போதும் போதும், நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் போய் பால் காய்ச்சி கொண்டு வரேன். கல்கி, ரெண்டாம் தடவையா நான் உங்ககிட்ட சொல்லிக்காம போறேன். என்ன மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க. கடவுள் கூட என்ன மறந்துடணும்னு நான் விரும்புறேன். என்ன தேடாதீங்க, ஆனா சத்தியமா நான் வாழ்வேன். இன்னொரு Thank you.
Thank you.